நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறுமுத கடலே போற்றி. ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையான் போற்றி போற்றி. சம்பளம் சம்பளம் எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பெருமானுடைய திருவிடிகளை நான் மனோமைகளால் முடிவுக் கொள்கின்றேன். நான்காம் திருமுறையில் அப்பரடியினுடைய திருவதிகை வேரெட்டான பரிகத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவும் நமக்கு கூட்டியிருக்கிறது. திருவதியிலேயே அப்பெருமான் நீண்ட நாட்கள் தங்கி அதிகை பெருமானை வணங்கியிருக்கிறார். தலங்கள் தோறும் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தாலும் தன்னை ஆட்கொண்ட பெருமான் திருவதிகை வேரெட்டத்திலே முடிந்த அளவுக்கு அங்கே தங்கி அவர் மேலே போற்றி பாட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் இருந்திருக்கிறார். அதனால் இந்த பதிகங்கள், நிறைய பதிகங்கள் அப்போ திருவதிகத்திலே பாடியிருப்பதைத்தான் அன்பர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அதில் நாம் நேற்று முதல் பாட்டாகவே அவர் சொல்றார், இதை நேரடியாக முன்னிலை பரவலாக பாடுகிறார். வீரட்ட நீரே வீரட்டு நீரே என்றது முன்னிலை பரவல். வீரட்டனாரே என்று சொன்னால் அது படற்கை, அது படற்கை. அதுவும் என்ன சொன்னார், முதல் பதிகத்தில் வீரட்டனாரே என்று சொன்னார், வீரட்ட நீரே என்று சொல்றார். அதனால எப்படி எண்ணலாம், வீரட்ட நீரே என்று முன்னிலையாக சொல்ற பொழுது அவருடைய சன்னிதியிலே இருந்து கொண்டே அவர் பாடியிருக்கலாம், நேரடியாக சிவலிங்க தரிசனம் செய்து கொண்டே பாடியிருக்கலாம். பின்னாலே கோயிலை விட்டு வந்து உட்கார்ந்து கொண்டு பாடுற பொழுது வீரட்டனாரே வீரட்டனாரே என்று அவர் பாடலாம். அவருக்கு ஒரு திருமடம் இருந்தது, அங்கேயும் பாடலாம். அதனால கோயிலுக்குள்ளே வருகிற பொழுது பதிகம் பாடியிருக்கிறார், அது திருமுன்பு பாடியிருக்கிறார் என்பதும் பார்க்கணும். வீரட்ட நீரே என்று சொன்னால் அதுக்கு வேற நம்ம சொல்ல முடியல, நீ வீரட்ட நீரேன்னு அவரை தானே பார்த்து பாடுற. எனவே அது சிவ சந்நிதியிலே இருந்து பாடுகின்ற பதிகங்கள், இறைவன் திருமுன்பு இருந்து பாடுகின்ற பதிகங்கள் என்று கொள்வதில் தவறு கிடையாது. இரட்டனாரே என்றும் பாடுறார், இரட்ட நீரே என்றும் பாடுகிறார் என்று போன வகுப்புல பார்த்தோம். நம்பனே எங்கள் கோவே, நாதனே ஆதிமூர்த்தி, பங்கனே பரமயோகி என்று என்றே பரவி. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் சொன்னோம், நம்பன் என்று ஏன் சொல்றார், எங்கள் கோ என்று ஏன் சொல்றார், நாதன் என்று சொல்றார், ஆதிமூர்த்தி என்று சொல்றார். ஆதிமூர்த்தி பங்கனே என்று சொல்றதுக்கு ஆதிமூர்த்தியை பிரம்மன் என்று கொண்டு அவனை பங்கம் செய்தவன் என்றும் கொள்ளலாம். ஆதிமூர்த்தியாகிய மாது உமையம்மையை இடப்பாக கொண்டது என்றும் சொல்லலாம். ஆதிமூர்த்தி என்றது படைக்கின்ற கடவுளாக இருக்கின்ற பிரம்மனை பங்கம் செய்தவர் என்றும் சொல்லலாம். இந்த ஆதிமூர்த்தி என்று சொல்ற பொழுது சித்தியார் அன்னைக்கு சொன்னோம், அதை அடுத்து சொல்லணும்னு நினைச்சு அதை மறந்து நான் போயிட்டேன். வேற ஒன்றும் இல்லை, ஆதிமூர்த்தி என்று சொல்றதுல சித்தியார் என்ன செய்யறார், முதல் உறுப்பு ஆதி மாதராவதுன்றார். முதல் உறுப்பு ஆதி, முதல் உறுப்பு ஒரு ஆதி பாதி மணி, முதல் உறுப்பு பாதி மாதர், பாதி மாதர்ன்றார் சித்தியார்ல. முதல் உரு பாதி மாதர்ன்றதுனால முதல் உரு எது, மகேஸ்வர முர்த்தங்களை எது முதல் உரு, அது உமையொரு பாகம்தான் அர்த்தநாரீஸ்வரர். அப்படிதான் நாம், அதனால ஆதிமூர்த்தி என்றால் அம்மையப்பராக இருக்கின்ற கோலம் என்று முதல் உரு பாதி மாதர் ஆவது உணரார் என்று சித்தியார தத்துமா வருது. அதனால்தான் ஞானசம்பந்தர் அடையாளம் சொல்ற பொழுது தோடுடைய செவியன் என்று சொல்லுகிறார். நம்ம சொன்னோம் முதல் அடை அது தோடு என்று ஏன் எடுத்தார்ந்து விளக்கம் இருக்குது பலதெல்லாம். இருந்தாலும் அவர் அந்த ஆதிமூர்த்தமாக இருக்கின்ற தொன்மை கோலம் என்று எப்படி மாணிக்க வாசகர் சொல்லுகிறாரோ அதை இங்கே ஆதிமூர்த்தி என்று சொல்கிறார் என்று சொல்லலாம். இந்த ஆதி என்பதனாலே அந்த ஆதி ஆதி சிவன் ஆதிசக்தி என் ஆதிசக்தியோடு இருக்கின்ற மூர்த்தி என்றெல்லாம் நம்ம அர்த்தம் படுறது. அந்த ஆதிமூர்த்தி என்று முதலாவது, அதுதான் முதலாவதாக இருக்கிற கோலம். ஏன்னா பரசிவமாக இருக்கின்ற பெருமான் சொரூபமாக இருந்து தனத்துவத்துக்கு இறங்குற பொழுது ஆதிசிவனாக இறங்குறான்னு தான் நம்ம சொல்றோம். ஆதிசிவனா சிவம் சக்தியாக இருக்கிறான் என்று தானே. அதனால ஆதிமூர்த்தி என்று சொல்றதுக்கு
கடத்த சிவன் பாதி சிவசக்தியாக இருக்கிறான். அர்த்தநாரீஸ்வரா இருக்கின்ற முதல் உரு, முதல் உரு என்பது அதுதான் மகேசமூர்த்தங்கள்ல முதலாவது. அரை தொன்மைக்கோலம் என்று சொல்கிறார். தோளுடைய தோளும் தொகையும் அடக்கிக் கொள்றது, அடக்கிக் கொள்வது பரசிவனாக இருக்கிறது. பெண்ணுரு ஒரு திரள் ஆகின்று அவ்வுரு தன்னுள் அடக்கி கரக்கினும் கறக்கும் என்று இதெல்லாம் வருது இல்லையா? தன்னுள் அடக்கி கரைக்கணும் கரக்குன பரமசிவன் ஆதிமூர்த்தி. நம்ம ஆதிமூர்த்தி சொன்னோம். ஆதிமூர்த்தின்றது மகேஸ்வர மூர்த்தங்களை முதலாவதாக மூர்த்தம் சொல்லி அப்போ ஞானசம்பந்தர் தோளுடைய சிவை என்று சொல்றதுக்கும் அதான் அர்த்தம். மகா அடையாளத்தை சொல்றது மகேஸ்வர மூர்த்தங்களை முதல் ஒன்று. சித்தியார்ல முதல் ஒரு பாஜி மாதராவதும் உணரார் என்று முதல் சூத்திரத்துல வருது. இரண்டாவதாக தொன்மைக்கோலம் என்று திருவாசகத்தில் வருது. இவரும் ஆதிமூர்த்தின்னு சொல்றார். இந்த பின்னணியில பின்னணி பரமசிவன் முதல்ல, அதுக்கப்புறம் இங்க ஆதிமூர்த்தி என்றார். தன்னுள் கரை அது புறநானூல் என்று சொல்லணும். தன்னுள் அடக்கி கரைக்கணும் கறக்கும் என்று சொல்றார். அது முதல்ல சொல்றது வந்து தன்னுள் அடக்கி கறக்கணும் கறக்கிறது பரசிவம். பெண்ணுரு உருதிரன் ஆகின்றன்றார் இல்லையா? பெண்ணுரு உருதிரன் ஆகின்றது ஆரிசிவம். ஆரிசிவம் தடத்த சிவத்தை சொல்றார். ரெண்டுமே புறநானூற்ற ரெண்டுமே வருது. முதல்ல தடத்தேசமா இருப்பான், அதை அடக்கி கரைக்கணும், மறைத்தாலும் மறைத்துக் கொள்வான், பரமசிவனாக இருப்பான் என்று சக்தியை தன்னுள்ளே அடக்கிக் கொள்வான் வருது. இதெல்லாம் இது புறநானூற்றிலே வருது நமக்கு. அதனால இதெல்லாம் நமக்கு வருது. இதெல்லாம் வள்ளுவர் ஆதி பகவன் சொன்னதுக்கு இப்ப அது காரணம் தெரியும். இவங்கெல்லாம் ஆதிமூர்த்தினா அது ஆதி பகவன் சொன்னதுக்கே தான் காரணம்ன்றாங்க. எனவே ஆதி என்பதை ஆதி சக்தியாக வைத்துக் கொள்ளலாம். ஆதி சக்தியோடு வெளியே வருகிறான் என்று வைத்துக்கலாம். நம்முடைய சைவ சித்தாந்தப்படி பராசக்தியாக இருப்பது ஆதிசக்தியாக மாறி அந்த ஆதிசக்தி தான் இச்சை ஞானையும் கிரியா மாறும். இச்சையாகவும் ஞானமாகவும் கிரியா மாறும் ஆதிசக்தி. அதுதான் ஆதிமூர்த்தி பங்கனே பரமயோகி. அந்த பரமயோகின்னு சொல்றதும் அன்னைக்கு சொன்னோம் நாம். அதாவது பக்கத்திலே உமையம்மையை வைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் யோகியாக இருக்கிறான் ஒரு அர்த்தம். இன்னொன்று பரமயோகம் என்பது எத்தனையோ யோகம் இருக்கிறது, அவனை அடைவென்றது தான் பரமயோகம். மேலான யோகம் சிவயோகம் என்பது தான் என்று அதுக்கு நாம் சொன்னோம் சிலதெல்லாம். பரமயோகி சார் பரவி நாளும் செம்பொனே பவளக்குன்றே திகழ்மலர் பாதங்காண்பான் அன்பனே அளந்து போறேன் அதிக வேரிட்டனாரே என்று. நான் அளந்து போனேன் என்று சொல்றது அன்பனே, அளந்து போனேன் என்பது அந்த சமணத்திலே இருந்ததுன்னு தான் வைத்துக்கணும். ஏன்னா இங்கிருந்து பாடுறபோது நான் அளந்தேன் அடியேன் என்று நான் அப்படி துயர் அளந்து அளந்து போல துயர் விடுதல். அந்த தமிழ்ல வறுமையெல்லாம் வாடுகிறாங்களே அதுக்கு கூட அளந்து போறான்னு சொல்ற வழக்கம் உண்டு வறுமையில வாடுகின்றவர்களுக்கு. அது போல இங்க ஞானம் கிடைக்காத வறுமை தானே இருக்கு. அதாவது வறுமை முக்கியமா அந்த வறுமை என்பது அதுதான். அது இல்லாமல் நான் போனேன்னு சொன்ன. சரி அடுத்த பாடல் பார்ப்போம். பொய்யினால் மிடைந்த போர்வை புரை புரை அழுகி வீழன்னர் மெய்யனாய் வாழமாட்டேன் வேண்டிட்டு ஒன்று ஐவர் வேண்டார் செய்ய தாமரைகள் என்ன சேவடி இரண்டும் காண்பான் ஐய நான் அளந்து போனேன் அதிகை வீரட்டனீரே என்று சொல்ற. இங்கேயே அளந்து போனேன் அடுத்த பாட்டையும் அளந்து போனேன்னு சொல்றார். பொய்யினால் மிடைந்த போர்வைன்றார். அந்த பாய் முடைதல்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இப்பெல்லாம் முடைதல்னு ஒரு வார்த்தை உண்டு.
அது பழைய தமிழ் மிடைதல் தான், பாய் மிடைதல், ஒன்றோடு ஒன்று சேர்த்து வைக்கிறதுலே ஓலையை சேர்த்து வேணா பாய் பின்னுறது, பாய் பின்னுதல்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்துலாம் ஒரு இடமே இருக்குது அது பாய் பின்னுதெல்லாம் இருக்குது. நாம் தமிழ்நாடு தென்னகத்துக்கு போனோம்னா கொள்ளிடம், கொள்ளிடம் பக்கம்லாம் அந்த பாயெல்லாம் பின்னுவார். அதுபோல இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்பை மிடைகிறார் சேர்க்கிறார். ஆனால் அது பொய்யினால் மிடைந்ததுன்னு, அது பொய் போர்வை தானே, அதனால அது நிலைக்காத ஒன்றை நிலைப்பது போல எண்ணியர் சேர்க்கிறார் பொய்யினால் மிடைந்த போர்வையினர். அதை புரை புரை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது புரை புரையினார். அழுகி வீழன்றது அதை இந்த இடத்துல தூள உடம்பு தான் சொல்றார். நாம் புரை புரை கணையன்றதுக்கு ஒவ்வொரு ஐந்து ஐந்து கோதத்தையும் சொல்லுவோம், அது அல்ல. இங்கே புரை புரைன்றது நம்ம தூள உடம்பு தான் வைத்துக்கணும். புரை புரை அழுகி வீட என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக வயதாக வயதாக அந்த போர்வை நைந்து போகிறது அல்லவா அப்படின்ற, அதான் விடைந்த போர்வைன்னு. புரை புரை அழுகி வீழ மெய்யனே மெய்யனே மெய்யனாய் வாழமாட்டேன், உன்னை வணங்குகின்ற அந்த தத்துவத்தை நான் உணரல், மெய்ப்பொருளை தரு மெய்ப்பொருளை நான் உணரவில்லை, மெய்யனாய் வாழமாட்டேன் அப்படின்னார். அந்த திருவாசகத்துல அவர் எடுத்து எழுதுறார், ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய என்று சொல்றத எடுத்து காட்டுறார். அதுக்குதான் நாம புரை புரை கனியன்றதுக்கு நம்ம வேற சொன்னோம், வேற அர்த்தம் சொன்னாங்க, அர்த்தம் சொன்னோம். உன்னைதான் பொருளாக எண்ண வேண்டும், நான் உலகத்தையே பொருளாக எண்ணினேன்னு அந்த திருவாசகத்தில் அவர் சொல்றார், எழுதுற மேற்கோள் காட்டுறார். அதுபோல இங்க நான் உடம்பை வைத்துக் கொண்டு மெய்யனாய் வாழவில்லை, பொய்ப்பொருளை நாடிக்கொண்டு போனேன் என்று அதை சொல்றார். அதுக்கு அடுத்து என்ன சொல்றார், வேண்டிற்று ஒன்று ஐவர் வேண்டார்னர், நான் எதை விரும்புறனோ அதை ஐந்து புலன்கள் விடமாட்டேன்னு அப்படின்ற, ஐந்து புலன்கள் விடலன்ற, அதுதான் நமக்கு அந்த இதில் வரும். செம்மலர் நொந்தால் சேரல் ஒட்டா அம்மலம் என்று, செம்மலர் நொந்தால் சேரல் ஒட்டா அம்மலம், நீங்கள் நினைத்தால் கூட அந்த மலம் உங்களை விடாது, அந்த மாதிரி சிந்திக்க விடாதுன்னார். கந்தரலங்காரத்தை ஒரு பாட்டு அடிக்கடி சொல்லுவாங்க, இவரும் எடுத்து எடுத்து போட்டிருக்கிறார். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார்னர், உன்னை பற்றி ஆராய்ச்சி செய்யணும், மெய்ப்பொருளை ஆராய வேண்டும் என்றால் அதை விடமாட்டார். ஓறுதல் என்றால் ஆராய்தல், ஓர ஒட்டார். கந்தரலங்காரம் வீட்டில் இருக்கான்னு தெரியல, உங்க வீட்டில் இல்லை, அது இருந்தா நல்லது. அது அருணையரில் கந்தரலங்காரம் கந்தர் அனுபூதி ரெண்டும் இருந்தா நல்லது. திருப்புகழ் நமக்கு நிறைய இருக்குது, அது ரொம்ப நான் கூட ரொம்ப அதை படிக்கிறது கிடையாது, சும்மா வச்சிருக்கிறத தவிர படிக்கிறது இல்லை. ரொம்ப கொஞ்சம் வடமொழி நிறைய இருக்கும் அதில், இருந்தாலும் நல்ல செய்திகள், நல்ல செய்திகள் அது உண்டு. அது சுருக்கமாக திருக்குறள் கந்தரலங்காரம் தான் நல்லது, கந்தரலங்காரம் கந்தர் அனுபூதி. அதான், அதான் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார்னர், ஒரே பொருளாக நினைக்க மாட்டோம். அதான் நம்முடைய மனசுக்கு என்ன குறை, ஒரே பொருளை நினைப்பது கிடையாது, மாறிக்கொண்டே இருக்கும், அது அதனுடைய குற்றம். நான் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உனதால் சேர ஒட்டார்னார் ஐவர்னர், சேர ஒட்டார் ஐவர், ஐந்து பேர் உன்னை தடுக்கிறாங்க. செய்வதையும் யான் சென்று, நான் என்ன செய்ய முடியும்ன்ற, நான் என்ன செய்யறது, அதுல என் மனசு உன்னை வணங்க வேண்டும் இருக்குது, மலரிட்டு வணங்க வேண்டும் இருக்குது, ஆனா அதுக்கு என்னை விடமாட்டேன்றாங்களே என்றார். அதைத்தான் இங்க சொல்றார், வேண்டிற்று ஒன்று, நான் விரும்பியது ஒன்று, ஆனால் ஐவர் ஐந்து பேர் வேண்டார், அவர் வேண்டார், நாம் எது வேண்டுமோ அதை அவர்கள் வேண்டார் அப்படின்னு, அவங்க வேண்ட மாட்டாங்க அப்படின்னு, அப்படி வேண்டார். அதனால் என்ன ஆயிற்று, செய்ய தாமரைகள் என்ன சேபடி இரண்டும் காண்பான் ஐய, நான் அளந்து போறேன் வருத்தப்பட்டேன் என்றால், என்னுடைய உடம்பும் பொய்யினால் போர்த்த போர்வை, என்னுடைய மனமும் மெய்யை நாடவில்லை பொய்யை நாடுகிறது,
புலன்களும் என்னை விடாமல் உன்னை வணங்க விடாமல் தடுக்கிறது. செய்ய தாமரைகள் என்ன சேவடி, இரண்டும் காண்பான் ஐயே நான் அளந்து போனேன் அதிகை வீரட்ட நீர் என்ன. அதுல இந்த பொய் என்பதற்கு உரையில் எழுதுறாரு, அந்த சிவஞான போரத்துல பாஷ்யத்துல சூத்திரம் இரண்டாவது சூத்திரத்துல வருதான், அது இடத்துல எழுதுறாரு. பொய்னா முக்காலத்தும் புலனாகாமைன்னு ஒன்று, மூன்று காலத்துக்கும் தெரியாது, இந்த காலத்துக்கு அது புலனாகாத ஒன்றுன்னு அது ஒன்று, அது பொய். ரெண்டாவது நிகழ்காலத்து விளங்கி எனக்காலத்து விளங்காமை, அது ரெண்டு இப்ப தெரியும் அப்புறம் தெரியாது விளங்காமை. இவ்வாறன்றி அடிபொருள் பொய்ப்பொருள் என வேறில்லை. பொய்ப்பொருள் என்றால் என்ன, மூன்று காலத்துக்கும் தோன்றாதது, நிகழ்காலத்திலே தோன்றி அடுத்த காலத்திலே விளங்காதது, இது இப்படிதான். அப்ப அழிபொருள் பொய்ப்பொருள் என்று வைத்துக்கொண்டு, அழிபொருள் என்றால் நிகழ்காலத்தில் இருப்பது அழிவது. இப்ப நமக்கு ஒரு நாள் கழிகிறது, ஒரு நாள் போகுது இல்லையா, இது அழிபொருள். எப்பொழுதுமே இல்லாதது என்பது பொய்ப்பொருள், மூன்று காலத்துக்கு இல்லாதது பொய்ப்பொருள் அப்படின்றார். அப்படின்னு அந்த சிவஞான பாஷ்யத்தில் வருது. அதனால் இங்க பொய்யினால் விடைந்த போர்வைன்னு, பெய்யினா பொய்யினால் விடைந்த போர்வை என்றால் இந்த உடம்பு ஒரு காலத்திலே இருந்து பின்னால் இல்லாமல் போகிறது, எனவே அது பொய்யான வாழ்க்கை. அடுத்து எப்பொழுதுமே வராமல் இருக்கும், உடம்பு தோன்றாமலே இருப்பது இருக்கு, அது பெரிய பிறவி, அதுதான் மெய், அதுதான் உண்மையா இருப்பது அப்படின்னு நமக்கு சொல்ற. அதனால தோற்றம் என்று வந்தால் அழிவு இருப்பதாலும் நிலையாம இருப்பதாலும் அதெல்லாம் பொய் என்றார். அதனால் அப்படிப்பட்ட அந்த போர்வையை போர்த்து கொண்டு நான் அலைந்தேன், அப்ப இருந்து மெய்ப்பொருளை நான் உணரவில்லை, எனக்கு இருந்த அந்த போர்வையும் பொய்யா இருக்குது, அதுல இருக்கிற பொறிகளும் பொய்யா இருக்குது, வேற மாதிரி என்னை கொண்டு செலுத்து பொறிகள் ஐம்பொறிகளும் வேற மாதிரி செலுத்துகிறது, எனவே நான் விரும்பிய ஒன்றை அது விரும்பவில்லை என்றார். அதாவது வேண்டிட்டு ஒன்று என்பதை நாம் என்ன எப்படி எடுத்துக்கணும், அறிவு விரும்புதல் மனம் விரும்புதல் ரெண்டா வைத்துக்கணும். மனம் விரும்புவதைத்தான் பொறிகள் உடனே செய்யுது, அது அதுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால மனம் விரும்பியதை உடனே பொறிகள் முடிவு பண்ணும் செய்யும், ஏபல் மாதிரி செய்திடும். அறிவு விரும்பினால் அது யோசிக்கும், அதான் தடை, அது விரும்பாது. அப்போ அந்த மனம் விரும்புகின்றபடி செய்யாமல் அறிவு விரும்படி விரும்பும்படி செய்யணும் இல்லையா, அதுதான் மெய்யான வாழ்க்கைன்ற, அது இல்லாமல் போயிற்று எனக்கு, அதனால் அளந்து போறேன் அப்படின்ற. நமக்கு கூட பிடிக்காத ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்கும், நமக்கு சுத்தமா பிடிக்காது, அதாவது கோயில்ல போய் நின்றுட்டு இருப்பீங்க, செண்பனா கோயில்ல வடமொழி சுலோகத்தை சொல்லிட்டு இருக்காங்க உங்ககிட்ட, நீ பேசாமல் நின்றுட்டு இருப்பீங்க, என்ன என்ன, ஆனால் இப்போ அதை விட்டு வரவும் முடியாது, அடுத்து திருமறை பாட போறாங்க, ஆராதனை நடக்கும், ஆனால் அதுக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கோம், நின்று கொண்டிருக்கு இல்லையா, அது பிடிக்காதான், பிடிக்காத ஒரு விஷயம்தான், இருந்தால் நிற்கிறேன் இல்லையா, அதுதான். அதுபோல் அறிவு விரும்பாததை மனம் செய்து கொண்டிருக்கும், மனம் செய்யும், அதை ஞானிகள் அதை அடைக்கிறாங்க. நம்ம மாதிரி இருக்கிறாலும் முடியலை, என்ன சார் செய்யறது, உலகப்பற்று நீங்களாம் தான் பார்க்கறேன், முடியலீங்களே என்று நாம் ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா. அதனால் வேண்டிட்டு நான் வேண்டுகிறேன், அறிவு வேண்டுகிறது, ஆனால் மனம் அதை வேண்டவில்லை, மனம் அதை ஒத்துக்கல, பொறிகள் வழியாக இழுத்து முடியும். வேண்டிட்டு ஒன்று ஐவர் வேண்டார் புலன்கள் வேண்டார் ஐய நான் அளந்து போனேன் அதிகர் ஐயன்னு வருது. அந்த ஐயே என்பது அண்மை விழின்னு சொல்லுவாங்க, பக்கத்திலே இருந்து சொல்வது போல, ஐயான்னா சேய்மை விழி, ஐயே என்பதனாலே அங்கேயே இருந்துதான் பாடுறார், சிவசன்னதியிலே இருந்து பாடுகிறார்னு வைத்துக் கொள்ளலாம். ஐயன் அடுத்த பாடல், நீதியால் வாழமாட்டேன் நித்தலும் தூயே நல்லேன்னர், நித்தலும் தூயே நல்லேன் ஓதியும் உணரமாட்டேன்
உன்னை உள் வைக்க மாட்டேன். சோதியே சுடரே, உன்றன் தூமலர் பாதம் காண்பான் ஆதியே அளந்து போனேன் அருகே வீரட்டனார் என்ன. சோதியே சுடரே என்றது திருவாசகத்தை நினைவுபடுத்துவது போலவே நமக்கு இருக்கிறது அடிப்படையா. அதேதான் நீதி. நீதி என்று சொன்னால் செய்வன செய்து விளக்குவன விளக்குதல், அதான் விதித்தன செய்தல் விளக்கிற ஒழிதல், அதுதான் செய்வன செய்து தவிர்வன தவிர வேண்டும், அதான் வாழ்க்கை. இது அறநூல் சொல்றது. ஒரு தனிப்பாளர் இருக்கிறதான் நன்னூல் உரையில சங்கர நமச்சிவாய் அவர்கள் எடுத்து சொல்றார், செய்வதும் தவிர்வதும் பெறுவதும் உருவதும் ஓய்வதும் அறியேன் என்று ஒரு பாட்டு இருக்குதான். செய்வதும் தவிர்தும் எனக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியல, எதை விட வேண்டும் தெரியல, ஏதோ அறவழி எனக்கு தெரியல, என்ன செய்ய வேண்டும் தெரியல, எதை செய்யக்கூடாதுன்னு தெரியல, அதனால் என்ன நான் பெறுவேன் என்பதும் தெரியல, எதை நான் அடைவேன் என்றும் தெரியல, இந்த மாதிரிலாம் இல்லாமல் தப்பிப்பது ஒன்றுமே இல்லாமல் தப்பிப்பதும் தெரியாது, எதுவும் தெரியாது. மூணா சொல்றேன், செய்வதும் தவிர்வதும் பெறுவதும் உருவதும் உய்வதும் என்று அந்த பேரு இழவு பிணிமூப்பு சாக்காடுன்னு சொன்னார் இல்லையா சித்தியார்ல, அது பெறுவது இழப்பது, எங்கே அடைவது, யாரை அடைவது, எந்த பொருளை நான் அடைய வேண்டும், எந்த பொருளை அடைந்தால் இந்த பிறவாமை எனக்கு வரும் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப செய்வதும் தவிர்தும் என்பது அற வாழ்க்கைக்கு உரியது, வாழ்க்கைக்கு உரியது செய்வதை தவிர்ப்பது, விளக்குவதும் விலகும். பெறுவது எது, உருவது எது, உய்வது எது என்று பார்க்கணும். அப்போ உலகில் வாழ்க்கையில எல்லாம் போய் தான், எல்லாம் போய் தான், ஆனா அது அற வாழ்க்கையா வாழறோம். அற வாழ்க்கை வாழ்ந்த பின்னாலே இவையெல்லாம் வேண்டாம், பெற வேண்டியது ஒன்று இருக்கிறது, அது மெய்ப்பொருள் பெற வேண்டியது, அதை அடைய வேண்டும், அடைந்த பின்னால் ஓய்வது என்றால் பிறவாமை என்று. அப்ப பிறவியில் நாம் அற வாழ்க்கை வாழ்வது முதல்ல, பிறந்தாச்சு இப்ப நாம் பிறவியில் முதல்ல பெறுவதும் தவிர்வதும் செய்வதும் தவிர்வதும் இருக்கணும், செய்வது தவிர்வது. அதுக்கு அடுத்தது உலக வாழ்க்கை, உலகியலை கடந்தால் மெய்ப்பொருள், மெய்யில மெய்ப்பொருளுக்கு போறோம், மெய்ப்பொருளை பெறுவது அதற்கு என்ன வழி, சாதனம், அதான் சாதனம், என்ன வழி மெய்ப்பொருளை நாடுது. அப்புறம் உருவது, அதை அடைவது, மெய்ப்பொருளை அடைகின்ற வழி, மெய்ப்பொருள் எது என்று அறியணும் முதல்ல, அடைகின்ற வழி தெரியணும், அதுக்கப்புறம் தான் உய்வது என்றால் பிறவாமை. அப்போ பிறவி, அறவாழ்வு, அதுக்கப்புறம் தத்துவ வாழ்வு, மெய்ப்பொருளை உணர்ந்த ஞானம் மெஞ்ஞானம், அதற்கு பின்னால் பெருமான் மேலே அன்பு வந்து பிறவாமை, இதான் முறை. இது தெரியல என்ற அதான் சொன்னார், நீதியால் வாழ மாட்டேன், நீதியால் நான் வாழ மாட்டேன். நித்தலும் தூயேன் அல்லேன்னர், நித்தலும் நாள்தோறும், நாள்தோறும் பூஜை செய்தால் தூய்மை இல்லையா, நான் அப்படி செய்ய முடியலையேன்னர், அப்படித்தானே இருந்தேன், நித்தலும் தூயேன் அல்லேன், நாள்தோறும் உன்னை சிவபூஜை முதலியவற்றால் பூசித்து நான் தூய்மை அடைய வேண்டும் அல்லவா, அது தூயன் அல்லேன் அப்படின்னர். அப்புறம் ஓதியும் உணரமாட்டேன்னர், ஓதியும் உணரமாட்டேன் என்றால் பல பேர் ஓதுவித்தார்கள் எனக்கு, பல பேர் சொன்னாங்க, எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க, தவக்கை முதலாக பல பேர் சொன்னாங்க. அதே போல உன்னையும் நான் ஓதுகின்றேன், பலவற்றை நான் ஓதினேன், ஒரு காலத்தில் ஓதினேன், ஆனால் உணராது போயிட்டேன், ஓதியும் உணரமாட்டேன். என்ன காரணம், உன்னை உள் வைக்க மாட்டேன், உள்ளத்தில் நான் வைக்கவில்லை, அதான் பற்றுக்கோடு, உள்ளத்திலே நீதான இருக்கணும், உள்ளத்திலே வைக்கவில்லை. ஓதியும் உணரமாட்டேன், உன்னை உள் வைக்க மாட்டேன், சோதியே சுடரே, அந்த வார்த்தை அப்படியே வருது, சோதியே சுடரே,
உன்றன் தூ மலர்ப்பாதம் காண்பான் ஆதியே அளந்து போனேன், ஆதியா இருக்கிற பெருமானே நான் அளந்து போனேன் என்ற. அருகே விரட்ட நீரினர் நீதியால் வாழமாட்டேன் இத்தலும் தூயே நல்லேன் ஓதியும் உடரமாட்டேன் உன்னை உள் வைக்க மாட்டேன் சோதியே சுடரே உண்டன் தூமலர் பாதம் காண்பான் ஆதியே அளந்து போறேன் அதிகை விரட்ட நீரே. அடுத்த பாடல் தெருளுமா தெருளமாட்டேன் தீவினை சுற்றம் என்னும் பொருள் உள்ளே அழுந்தி நாளும் போவதோர் நெறியும் காணேன் இருளுமா மணிகண்டா இருளுமா மணிகண்டா நின் இணையடி இரண்டும் காண்பான் அருளுமாறு அருள வேண்டும் அருகை விரட்ட நீரே. அந்த தெருளுமா அருளுமா என்று வருது இல்லையா, அது தெருளுமாறு அருளுமாறு என்று அந்த ரூ போட்டுவோம் தெருளுமாறு என்று. தெருளல் என்றால் தெளிவு தானே, தெளிவு. எப்படி தெளிவை நோக்கி போக வேண்டுமோ அப்படி நான் போகல என்ற தெருளுமா தெருளமாட்டேன் தெளிவை நோக்கி நான் போக வேண்டும் அப்படி போற வழி எனக்கு தெரியல. என்ன காரணம்? தீவினை சுற்றம். தீவினை சுற்றம் அவர் சொல்றது வினைதான் சொல்றார். இங்க தீவினை சுற்றம் என்றால் தீவினையின் பயனாக வருகின்ற பல செய்திகள் பல நிகழ்ச்சிகள். அங்கே சுற்றம்ன்றது பொதுவாக உறவுரை சொல்றது பொதுவா, இங்க அப்படி அல்ல. தீவினையால் எனக்கு வந்ததெல்லாம், ஏன்னா அவங்க அவருக்கு வந்து ஒரே சுற்றம் யாரு தமக்கை தான், வேற யாரும் கிடையாது. அது தீவினைன்னு சொல்ல மாட்டார், தவக்கையாரை தீவினை சுற்றம் சொல்ல மாட்டார், அவங்க நல்வினையால் வந்தவங்க அவருக்கு. எனவே தீவினை சுற்றம் என்றால் தீவினையால் வருகின்ற பயன்கள். சுற்றம் என்னும் பொருளுள்ளே அழுந்தினேன், அந்த வினையாகிய பொருள்ல துன்பம்தான். தீவினையினுடைய சுற்றம் என்றால் துன்பம்தான், அந்த துன்பப்பொருளிலே நான் அழுந்தினேன் என்றார். போவதோர் நெறிகாணேன், போவதோர் நெறி என்றால் உயிர் செல்லுகின்ற மெயின் நெறி, உயிர் செல்லுகின்ற மெயின் நெறி போவது, போகின்ற நெறியினர் போற வழியினர். அதை மெயின் நெறி சிவகதி ஞானகதி எல்லாம் சொல்றார். பின்னால சொல்லப்படுறார் செம்மையுள் நிற்பராயில் சிவகதின்னு சொன்னார் இல்லையா, அதாவது மெய்மையா உழவை செய்து விருப்பன் விருப்ப வைத்து பாட்டுல எல்லாம் இப்படிலாம் செய்தால் உனக்கு சிவகதி கிடைக்கும். அதனால அந்த அந்த போவதோர் நெறியும் காணேன். அப்ப அவர் சொன்ன மெய்மையா உழவை செய்தல் விருப்பன் வித்தை வித்தல் எதுவுமே நான் செய்யல, பொய்மையாம் கலையை வாங்குதல் எதுவுமே செய்யாம இருக்கிறேன். எனவே போவதோர் நெறியும் காணேன் பொருள் உள்ளே அழுந்தையே துன்பமாகியது, துன்பத்திலே அழுந்தி நான் மெய்ப்பொருளை உடனாமல் போவதோ நெறியும் காணேன். இருளுமா மணிகண்டா அது கரைக்கண்ணன் சொல்றார், இணையடி இரண்டும் காண்பான் என்றார். அந்த இரண்டும் காணுதல் இரண்டும் காணுதல்னு சொன்னா திரோதானத்தில் நான் இருக்கிற எல்லாத்தையும் மறைப்பு இருக்குது, அதை நான் கண்டுவிட்டேன், இனி அருள் காண வேண்டும் அல்லவா, அவனுடைய அருள் வேண்டும் அல்லவா. எனவே அந்த ஞானசக்தி கிரியாசக்தி என்ற அந்த இரண்டு திருவிடை தாமரைகள் அதுதான். அந்த அதை ஏன் சொல்றாருன்னா இணையடியில ஒரு அடி மறைக்கிறது, அதை நான் நீங்கணும், அந்த மறைப்பு எனக்கு நீங்கணும், இன்னொரு அடி எனக்கு ஈடு பேரு அது தரணும், அதான் ஊன்றிய பாதம் தூக்கிய பாதம். அதுதான் அது நடராஜருடைய உருவத்துல நன்றா தெரிகிறது. மற்ற உருவங்கள்ல பாதம் மட்டும்தான், ரெண்டு பாதம் இருக்கும். நடராஜன் திருவிடையை திருவுருத்தை ஏன் சிறப்பாக சொல்கிறோம், இப்போ நீங்கள் மற்ற மகேஸ்வர மூர்த்தங்கள் எதுவாக இருந்தாலும் ரெண்டு பாதத்தோடு நிற்பார் பெருமான். உமாஸ்கந்தராக இருந்தாலும் சரி, கல்யாண சுந்தராக இருந்தாலும் சரி, அல்லது வேற எந்த மகேஸ்வர மூர்த்தமாக இருந்தாலும் இரண்டு பாதம் அப்படியே இருக்கும். அப்போ மறைப்பும் அருளுமாக இருக்கும். நடராஜ பெருமானுடைய ஒன்று தான் ஒரு கால் மறைப்பு காண்பித்து தூக்கிய திருவடியை காட்டும், தனியாக காட்டும். எனவே இது நான் வணங்கியாச்சுங்க மறைச்ச மறைப்பாச்சுங்க அங்கவா என்றுதான். அதனால என்ன செய்தார் இவர் தானே பாடுறார், எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் திருவடி காணப்பெற்றால்னு சொல்ல இங்க சொல்றார், இன்னையடி இரண்டும் காண்பான்னு சொல்ற. அங்க வந்து எடுத்த பாதம் தான் வேண்டும், அருள வேண்டும் அல்லவா என்ற எடுத்த பாதம் காண வேண்டும். அது நம்முடைய தரிசனத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ராஜபெருமான் போய் பார்க்கிற பொழுது எடுத்த பாதம் காண வேண்டும் என்று.
அதனால இருளுமா மணிகண்டா, நீ நினையடி இரண்டும் காண்பான் அருளுமாறு அருளுதல். அருளுமாறு அருளுதல் எப்படி அருள வேண்டும் என்பதற்கு, எப்படி அருள வேண்டும்? முதலாவதாக தீட்சை, பெருமானை அடைவதற்கு முதல்ல தீட்சை. இரண்டாவது திருமுறைகளை படித்தல், அது அவங்க சிவாகம படனம்னு சொல்லுவாங்க, திருமுறைகளை படிக்கிறது, திருமுறைகளை ஓதுதல், ஈச்சை திருமுறைகளை ஓதுதல். அதற்கு பின்னால் சரியை கிரியை என்று அடுத்த நிலை, அந்த நான்கு நெறி, அதை பற்றி கேட்டல், கேட்டல் தான் அது, கேட்டல். அந்த நான்கு நெறியை பற்றி கேட்கிறோம், அதற்கு பின்னால் அந்த அதுபடி ஒழுகுகிறோம், சரியை கிரியும்படி செய்யலாம், நாம் செய்யலாம் என்று ஒழுகிறோம். அதனால் என்ன வரும்? மன தூய்மை வரும். சரியை கிரி என்ற நெறியில போற போடுது மன தூய்மை வரும். நாம சொன்னோம் விரதங்கள் எல்லாம், உண்டி சுருக்குதல் போன்ற விரதங்கள் எல்லாம் நமக்கு அந்தக்கரண சுத்திக்கு, மனம் அந்தக்கரணம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுத்திக்காக. அப்போ மனம் தூய்மை என்பது என்ன என்றால், பொருள் இவையெல்லாம் நிலையில்லாதவை என்ற, நிலையாவை என்ற உணர்வு வரும் நமக்கு. அதான் அடுத்தது, மன தூய்மை வந்தால் நிலையாமை வந்துடும், நிலையாமை, இவையெல்லாம் பொருள்கள் எல்லாம் நிலைக்காது என்று வந்துடும். அப்ப நிலையாமை வந்தவுடனே பிறப்புக்கு அச்சம் வரும், பிறவி நமக்கு வேண்டாம் என்று எண்ணம் வரும். அப்புறம் வீடு பேறு, வீடு பேற்றுக்கு அவா வரும், வீடு பேற்றுக்கு அவா. இதை எப்படி சொல்றார்? இவையெல்லாம் இப்ப எத்தனை சொன்னோம்? எட்டு சொன்னோம், எட்டு வகையா, தீட்சை, திருமறை ஓதுதல், சரியை முதலியன, அந்த ஆராய்ச்சி கேள்வி, சரியை முதலியவற்றை கேட்பது, கேட்டல், அவ் ஒழுக்க உள்ள தூய்மை, மன தூய்மை நாலாவது, நிலையாமை என்ற உணர்வு ஐந்தாவது, பிறப்பச்சம் ஆறாவது, நாலு ஐந்து. அந்த நிலையாமை என்ன சொல்றாரு சேகரா, நிலையான பொருள் எது, நிலையில்லாத பொருள் எது, ரெண்டா பிரிக்கணுன்ற, அப்பதான் எட்டாகும். நிலையாமைன்னு சொல்றமே, நிலையாமை எது, நிலையானது எது என்று ரெண்டா பிரிக்கணும். அப்ப நிலையானது, அப்புறம் நிலையது, அதுக்கப்புறம் தான் பிறவி அச்சம், பிறவி அச்சம், பிறப்பச்சம், அப்புறம் வீடு பேற்று அவா. இந்த எட்டுன்ற அந்த எட்டு கொலாம் அடியார் செய்கின்றமே, அந்த எட்டு கொலாம்ன்றது, அந்த எட்டு குணங்கள் இருக்குது, ஆனா இதுவும் முக்கியம். இவையெல்லாம் நமக்கு அடியார்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர்றது, அடியாருக்கு. இதையெல்லாம் நூலால் படிக்கிறது முதல்ல, நூலால், நூலால் படிக்கலாம் முதல்ல, நூல்களால் படிக்கலாம். அதற்கு பின்னால் உபதேசம், அதான் தந்திரகலை மந்திரகலைன்னு வாங்க, உபதேசம், பக்குமை உள்ளது உபதேசம், நூல், நூல்களால் படிப்பது, உபதேசத்தால் அறிவது. ஆனால் பெருமா என்ன செய்கிறான்றது, அருள், அருள், அருள் எப்படி வரும் என்றால், இப்படி இந்த நிலையில நம்ம இருந்தோம்னா அருள் நிலையை வருகின்ற போதுதான் நமக்கு சொன்னாங்க, சகலருக்கு படற்கையில் பிள்ளையாகலருக்கு முன்னின்று விஞ்ஞானகளுக்கு உள்நின்று என்று அந்த மூணா சொன்னாங்க. உபதேசத்துக்கு முன்னின்றே சொல்லுவான், விஞ்ஞானகளுக்கு உள்நின்று சொல்லுவான். இந்த பிரளயாகல நிலை போலவே விஞ்ஞானகல நிலையும் நமக்கு வரலாம், இங்கேயே வரலாம், சகல நிலை வரலாம். நீங்க சுத்த பிராய போனத்துல இருந்துதான் பெறணும் அல்ல, அதுதான் நாம சொல்ற விஷயம். இப்போ இந்த பிறவில நீங்க சகலரா பிறந்துட்டீங்க, நீங்க சகலரா இருக்கணும்னு சொல்லிட்டா பிரச்சனையே வந்துடும், நமக்கு ஒரு ஊக்கம் வராது, சரி பிறந்தாச்சு என்ன பண்றதுன்னு. இல்லை, இந்த பிறவிலே நீங்கள் அந்த விரளையாகிற நிலையும் விஞ்ஞான நிலையும் பெறலாம்,
எல்லாவற்றையும் அதுக்கு இந்த முறை இந்த முறைகள்லாம் இந்த முறையில் இருந்தால் தான். அதாவது நீங்கள் அதாவது சொல்லுவாங்க வேடிக்கையா, இப்போ மது விற்கிற கடையில் ஒரு வேலை பார்க்குறான், அவன் மது சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, அவன் விற்றுட்டு போவானே தவிர, குடிக்க சாப்பிட்றவனுக்கு கொடுப்பானே தவிர அவன் சாப்பிடணும் அவசியம் கிடையாது, அது அவசியம் இல்லை. அப்படியே இருப்பாங்க சில பேர் இருப்பாங்க பார்க்குறான், மது விற்கிற கடையில் இருந்தால் கூட அவன் சாப்பிட மாட்டான். அதுபோல் நீ உலகத்தில் வந்துட்ட, நீ சகலராக பிறந்துட்ட, சகலராகவே இருக்க வேணும்னு அவசியம் கிடையாது. சகலராக பிறந்த வைத்துக்கொண்டு உன்னுடைய சாதனைகளாலே பிரளயாகலராகவும் விஞ்ஞானராகவும் இருக்கலாம். அதுதான் இந்த முறைகளை சொல்கிறாங்க, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடல்னு சொன்னால் அதெல்லாம் பெருமானோடு இருக்கின்ற ஒரு நிலை. நேற்று கூட சீமன் முத்தரையினை நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி பெருமானுடைய தரிசனம் முதல்ல வருது, சிவனை உணர்வது ஆன்மசுத்தி வந்தவுடனே நமக்கு சிவரூபம் ஆன்மசுத்தி வரபொழுது சிவ தரிசனம் தான் சொல்றாங்க. அந்த சிவ தரிசனத்துக்கு பின்னால்தான் நமக்கு சிவயோகம் சிவபோகம், அந்த ஆசைதான் ஆன்மசுத்தி அடைந்து பெருமானை அடைய வேண்டும் என்றது மொத்தமாக வைத்துக்கணும். அதை நீங்கள் நான்காக சொல்லாம சிவரூபம் சிவ தரிசனம் சொல்லாம ஆன்மசுத்தி பெற்ற பின்னால் சிவனை அடைய வேண்டும் என்ற ஆசை, அவன் ரூபத்தை அவனுடைய ரூபம் தெரியணும், தரிசனம் கிடைக்கணும், யோகம் அவனை சிவயோகமாக அடைய வேண்டும் என்ற அதெல்லாம் மொத்தம் நான்காக சேர்த்து தான் அவான் வைத்துக்கணும். அதான் அதான் ஆசை, வீடு பெற்று அவா என்று வைத்துக்கணும், தனித்தனியாக சொல்ல முடியல. நான் முதல்ல அந்த எல்லா இதெல்லாம் அடைஞ்சு நிலையாதெல்லாம் தெரிஞ்சு போச்சு, நிலையானதை உணரணும் இல்லையா, பிறவி பிறவி அச்சு நமக்கு வருது, எனவே அப்போ வீடு பேர் வர்ற பொழுது ஆன்மாவுக்கு அந்த சுத்தி வருகிறது. நிலையானது எது, அதெல்லாம் ஆமா நிலையாவை என்பது தத்துவ சுத்தி வந்துச்சார், நிலையாவை சொல்ற போது அந்த தத்துவ சுத்தி ஆன்ம சுத்தி வருது இல்லையா, அந்த தத்துவ சுத்தி வந்தவொடனே ஆன்ம ரூபமும் ஆன்ம தரிசனம் வந்துடும். வந்த பின்னால் அங்கதான் ஆன்ம தரிசனம் வரப்பொழுதுதான் ஒடுக்கமாக இருக்க வேண்டும், பிறப்பச்சம் இதெல்லாம் அந்த ஆன்மாவுக்கு வருகின்ற தரிசனங்கள் தான். அதெல்லாம் ஆன்மாவுக்குள்ள தரிசனம், உள்ள தூய்மையா இருக்கணும்ன்றதெல்லாம் அதெல்லாம் ஆன்ம தரிசனமா இருக்குது. ஆன்ம சுத்தி வந்தவுடனே நமக்கு வீடு பெயரவா, வீடு பெயர்த்து வருது. வீடு பெற்று நான்காக அவர் சொல்றாரு, அதை இங்க இணைக்க முடியல, ஒன்னொன்னா இணைக்க முடியல, ஆனா நான்கும் சேர்ந்து வீடு பெற்று அவான்னு சொல்லிட்டார். அவா பிறக்கம் இடவிடாமல் இருக்கிறது, ஒன்றொன்றாக முதல்ல சிவரூபம் தெரியும், அப்புறம் சிவ தரிசனம் கிடைக்கும், அப்புறம் அவனோடு சேருதல் என்று விடுவிச்சு. அதான் திருள், அதான் இதான் திருளல்னர், இருள்மாம இருள்மாமணியினார். அங்கு பொதுவா பொருளிலே அழுந்தறியன்றார், பொருளுள்ளே அழுந்துறது தான் அந்த நிலையா நிலை நிலையாமை சொல்றேன் இல்லையா, அதில் நிலையாமையிலே நான் அழுந்தினேன். போவதோர் நெறி என்பதுதான் அந்த நான்கு நெறிகள், துன்பத்திலே அழுந்தினேன், பொருளுள்ளே அழுந்தான் நிலையாமை என்ற இதில் பொருளை அழுந்தினேன். போவதோர் நெறி என்பதுதான் நான்கு வகையான நெறி, அதனால் எனக்கு தெளிவு இல்லை, தெருளுமான் தெளிவு இல்லாமல் போயிட்டார். எனவே பெருமானே உன்னுடைய திருவடிதான் துணை என்று நான் வருகிறேன், எனக்கு நீ அருள வேண்டும் என்ன, இதெல்லாம் இந்த ஆன்மசுத்தி தந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா, அதுதான் நீ அருள வேண்டும் அப்படின்ற. அப்ப என்ன செய்யலாம், பொருளுள்ளே அழுந்துதல் இருக்கு இல்லையா, அந்த பொருளுள்ளே அழுந்துதல் இங்க தத்துவரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தின்னு வச்சுக்கலாம், அந்த பாட்டுல பொருளுள்ளே அழுந்துதல் தத்துவத்தை வைத்துக்கலாம். போவதோர் நெறின்ற மருங்க, போவதோர் நெறியும் காணேன்ற எண்ணம் வருது, போக நல்ல நெறி வேண்டும் அல்லவா என்று எண்ணுகிற பொழுது நமக்கு ஆன்ம ரூபம் தெரிகிறது. அப்புறம் தெருளுதல், தெருளுமா தெருள மாட்டேன், ஒரு தெருள் தெளிவு வந்தால் அது ஆன்ம தரிசனம். இணையடி இரண்டும் காண்பான் என்று வருகிற பொழுது ஆன்ம சுத்தி, அருளுமா அருளுதல் என்பது சிவரூபம் சிவ தரிசனம், அது முறையாக வச்சுக்கணும். பொருளுள்ளே அழுந்துதல் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி மொத்த வைக்கணும், எல்லாம் அதில் அடங்கி போச்சு.
போவதோர் நெறியும் காண்பே என்பதுதான் ஆன்ம ரூபம். தெருளுமா தெருளுதல் ஆன்ம தரிசனம். இணையடி இரண்டும் காண்பான் ஆன்ம சுத்தி. அருளுமா அருளுதல் மொத்தம் சிவரூபத்திலிருந்து ஆரம்பிச்சோம். அந்த கடைசியா இருக்கிறது அதுதான் நமக்கு அந்த தசகாரியத்தை இணைச்சோம்னா இந்த பாட்டுக்கு நாம் அப்படி சொல்லலாம். உபதேசம் அந்த அருளுமா அருளுதல் தான் இங்க உபதேசம் நாம சொல்லுவோம். அந்த அருளுமா அருளுதல் வருது பாருங்க, இணையடை இரண்டு காண்பான் அருளுமா அருளுதல் இருக்கு, அது உபதேசமாக கொள்ளலாம். நாம இப்ப சொல்ற எட்டு சொன்னோம் இல்லையா, அது உபதேசமா சொல்ற பொழுது எப்படி எனக்கு அருள வேண்டுமோ, கடற்கையில் அருளுகிறாயா முன்னிலை அருள்கிறாயா, அது உனக்கு அருளுமா எப்படி அருள வேண்டுமோ பக்குவக்கு ஏற்ற மாதிரி, ஆன்மாவுடைய பக்குவத்துக்கு ஏற்றார் போது அருளலாம், அருளுமா அருள வேண்டும் என்று வைத்துக்கணும். அதான் சரி. திருளுமா திருளமாட்டேன் தீவினை சுற்றம் என்னும் பொருள் உள்ளே அழுந்தி நாளும் போவதோர் நெறியும் காணேன், இருளுமா மணிகண்டா நின் இணையடி இரண்டும் காண்பான் அருளுமாறு அருள வேண்டும் அதிக வீரட்டே இரட்ட நீரே. அப்புறம் அந்த இங்க இணையடி இரண்டும் காண்பான் வருது இல்லையா, இப்ப நாம சொன்னோம் அந்த இரண்டு திருவடியில ஒரு திருவடி வந்து மறைப்பு, ஒரு திருவடி அருளல்னு சொன்னோம். அந்த இரண்டும் என்கிற பொழுது திரோதானம் திரோதானம் மறைந்து முழுக்க முழுக்க அருளாகனு வைத்துக்கணும். அந்த திருவடி எல்லாம் அருள் என்று வைத்துக்கணும். அப்போ அருட்சக்தியா திரோதான சக்தினா அருட்சக்தியா மாறுது. அதே பாதம் தான், அதே பாதம் தான், ஒரு பாதம் மறைப்பு ஒரு பாதம் அருள்னு வைத்துக் கொள்ற பொழுது மறைப்பு நீங்கினால் உங்களுக்கு அந்த பாதம் அருள் பாதம் தானே, அருள் பாதம். எனவே நான் நீங்கினால் வாதானே, எனவே அந்த இரண்டும் காண்பான் என்று அப்படி சொல்றார். உன்னுடைய அவளே எனக்கு வேண்டும், மறைப்பு வேண்டாம், எனக்கு மறைப்பு வேண்டாம் நான் சொல்றேன். சரி. அது தீட்சை தீட்சை முறையில் வருது, தீட்சை முறையில் இணையார் திருவடி என்றோம். அது அதுக்கு அதை கேட்கறதா மறைமுகமா கேட்கறதா சொல்லலாம். அதாவது இணையடி இரண்டும் காண்பான் என்று வர்றதுனால உன்னுடைய திருவடி தீட்சை எனக்கு தா என்ற அதுவும் அது அதுவும் வருது. இங்க எட்டுல அடங்குது இல்லையா, முதல்ல தீட்சை தானே அந்த மறைப்பு வந்து முழுக்க முழுக்க அருளலா, அருளா அருளா மாறிடு அருளாம, அதான் அந்த அதான் திருவிழிக்கிறது திருவிழிச்சு அதேதான். அத இவர் தான் நினைக்கிறேன் நம்ம இந்த நான்காம் உரை உரை எழுதுற அவர் தான் சொல்ற ஞாபகம். ஊன்றிய பாதம் எடுத்த பாதம் ஏனென்றால் ஒன்றை ஊன்றினால்தான் ஒன்றை எடுக்க முடியும் காலை நம்மாலாம் அதை அதை காட்டுறதுக்காக பெண்றான். மறைத்தல் நீங்களா ரெண்டு பாதம் இருக்கு இல்லையா, ரெண்டு பாதம் மறைத்தல் நீங்களா ரெண்டு பாதம் தானே அப்படி வைத்துக்கணுன்றார். அப்படி மறைக்கிற பொழுதுதான் உங்களுக்கு எடுத்த பாதம் மறைப்பு பாதம் இது எடுத்த பாதம் பிரிக்க முடியும். மறைக்காத போது அவனை பாதம் திரிப்ப இணையடி நமக்கு இவரு திருவள்ளுவர் சொல்றாரு இறைவனடி சேராதான்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் முழுமையா சொல்றது தானே. அதுதான் சரி. அப்புறம் அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கையினர் அஞ்சினால் இயக்கப்பெற்ற ஆக்கை பெற்று அதனுள் வாழும் அஞ்சினால் அடக்கப்பட்டு இங்கு உழிதரும் ஆதனேனை அஞ்சினால் உயிக்கும் வண்ணம் காட்டினாய்க்கு அச்சம் தீர்ந்தேன் அஞ்சினால் பொழிந்த சென்னி அதிக விரட்டினேன். ரொம்ப அழகா அந்த ஐந்தை அதான் சொல்றார் முதல்ல. அதாவது எனக்கு ஆக்கை அஞ்சு நாள் என்று ஐந்து ஐந்து பூதம்னு அர்த்தம், ஐந்து பூதங்களால் வந்த யாக்கை அந்த தூள தேகம் வந்து சூக்கும தேகத்தினுடைய காரியம் இல்லையா. சூக்கும தேகம் என்பது தன்மாத்திரை, அந்த தன்மாத்திரையுடைய காரியம்தான் மகாபூதம். எனவே தூள தேகத்தை நாம் ஐந்து பூதத்தினால் ஆனதுன்னு ஏன் சொல்றேன்னா அது சூக்கும தேகத்தினுடைய காரியமாக இருப்பதாலே அது தூளதேகம் பூதமயம் எனப்பட்டது என்று எழுதுகிறார். ஒன்று யாக்கை என்றால் கட்டப்பட்டதுன்னு அர்த்தம்,
யாக்கல்னா கட்டுதல், ஆனா சப்த தாதுக்களால ஏழு வகை தாதுக்களாலே கட்டப்பட்டதுன்றார். ஏழு சாதுக்களால் அது. அப்புறம் ஆக்கை பெற்று அதனுள் வாழும் ஐந்துன்னர். அதனுள் வாழும் அஞ்சினால் அடக்கப்பட்டுன்னா புலன்கள், புலன்கள் அதனுள் வாழுகின்ற அஞ்சின்னர் புலன்களால் அப்படின்னர். அஞ்சினால் அடக்கப்பட்டேன்னர். அங்க முதல்ல அஞ்சினால் ஏற்றப்பட்டேன், இங்க அடக்கப்படுதல்னா துன்பப்படுது அடர்த்தல், அதுதான் மேலோங்கி இருக்கிறது. மேலோங்கி இருக்கு. அஞ்சினால் அடக்கப்பட்டு இங்கு உழிதறிதல் என்றால் அதை சுற்றி அலைதல், சுற்றி அலைதல், ஒரு குறிக்கோள் இல்லாமல் சுற்றி அலைதல், உழிதரும் ஆதனேன் இழிவானவன் அர்த்தம். ஆதனேனை அறியாதவனை, என்ன அறியாமையுடையவனை அஞ்சினால் வைக்கும் வண்ணம்னர். அஞ்சியது ஐந்து எழுத்து தான், ஐந்து எழுத்து தான், ஐந்து எழுத்தாம்னர். காட்டி நாய்க்கு அச்சம் தீர்ந்தேன்னர். இப்ப நம்ம சொன்னதெல்லாம் அச்சம், ஆக்கை ஒரு அச்சம், ஐந்து பூதங்களால் அச்சம், அந்த ஐந்து புலன்களால் எனக்கு அச்சம், உடம்பினால் எனக்கு அச்சம், புலன்களால் எனக்கு அச்சம். அப்படி இருந்து கொண்டிருக்கிற எனக்கு அஞ்சு நாள் உயிக்கும் வண்ணம்னார். எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்காக உயிக்கும் வண்ணம் காட்டி நாய்க்கு அச்சம் தீர்ந்து அதனால் தீர்ந்தேன். அஞ்சு நாள் பொழிந்த சென்னின்னார். அஞ்சு நாள் பொழிந்த சென்னி என்பது ஐந்து வகையான முகங்கள், ஐந்து முகங்கள் இல்லையா, ஐந்து முகங்கள், ஐந்து முகங்கள் தடை இல்லை, ஐந்து முகங்கள் அப்படின்ற ஐந்து முகங்களால் ஐந்து அஞ்சு நாள் பொழிந்த சென்னி அல்லவா உனக்கு, ஐந்து முகங்களால் இருக்கின்றதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அதிக வீரட்ட நிலை என்று சொன்னார். இன்னொன்று அஞ்சு நாள் பொழிதல் என்பதற்கு அந்த ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல் வருது இல்லையா, அஞ்சாடுதல். உனக்கு அபிஷேகம் பண்ணா அஞ்சு நாள் தான்ப்பா உனக்கு தலையில அபிஷேகம் பண்றோம் நாங்க, உருடைய சென்னையிலே பெருமானுடைய சென்னையிலே அஞ்சு நாள் பொழிந்த சென்னி அல்லவா, பால் தயிர் என்ற அபிஷேகம், பஞ்சகவ்யம் பால் தயிர் நெய், ஆடிநாயினர் நெய்யோடு பால் தயிர், அதனால் அஞ்சு நாள் பொழிந்த சென்னி அருகே விரட்ட நீர் என்ன. அதாவது குறிப்பா என்ன சொல்றார், உடம்பு அச்சம் புலன் அச்சம் என்று இருந்தால் இதுபோல் பெருமானை அஞ்செடுத்து ஓதி அந்த அபிஷேக ஆராதனை செய்தால் உங்களுக்கு அச்சம் தீரும். அதுதான் சொல்ற அஞ்சு நாள் வைக்கும் வண்ணம் அஞ்செடுத்து ஓதணும். அஞ்சு நாள் பொழிந்த சென்னி என்பதனால ஐந்து முகங்கள் சொன்னா சிவலிங்கத்தில் ஐந்து முகமா நான் பாவிக்கிறோம் இல்லையா, சிவபூஜைகள் அதுவும் அடங்குகிறது, அபிஷேகம் ஆராதனையும் அடங்குகிறது. திருவுருவ திருமேனியாக நாம் பாவிக்கிற பொழுது வருகின்ற அது அதுக்கடுத்து அஞ்சு முகங்களாக நான் நேற்று அந்த திருமந்தத்துக்கு எழுதியிருக்கிறேன், அது நம்ம நடத்த முடியல, நான் அடுத்த வாரம் தான் நடத்தணும். அதாவது மந்திரங்கள்ல மூலமந்திரம் சிறந்தது நமக்கு தெரியும், அது அதற்கு அடுத்தது பஞ்சபிரம மந்திரம் சிறந்தது. ஏனென்றால் அது பெருமானுடைய திருமேனியை சொல்றதுனால, திருமுகங்களை சொல்றதுனால பஞ்சபிரம மந்திரம் சிறந்தது. அப்புறம் ஷடங்க மந்திரம் ஆறு அங்கங்கள், அப்ப ஆறு ஐந்து பதினோரு மந்திரம் மூல மந்திரத்தை விட்டுருங்க, இது பதினோரு மந்திரம் சிறந்த மந்திரமா நம்ம சொல்ற வழக்கம் உண்டு, எல்லா மந்திரங்களும் தலையாயதுன்னு. அதனால அஞ்சு நாள் பொழிந்த சென்னின்னா நீங்க அஞ்செழுத்து மூல மந்திரம், இந்த அஞ்சு நாள் பொழிந்த சென்னி என்பது பஞ்சபிரம மந்திரம் இல்லையா, அதையும் சொல்லலாம். அப்புறம் அஞ்சு நாள் நீங்க அபிஷேகம் பண்றீங்க, அது ஒண்ணும் பாலுக்கு ஒரு பாட்டு பாட போறீங்க, தயிருக்கு ஒரு பாட்டு பாட போறீங்க, அது இருக்குது. மந்திரமா பாக்குற பொழுது அஞ்சு நாள் பொழிந்த சென்னி என்றால் ஐந்து முகங்களுக்கு உள்ளது சொல்றார்.
அந்த இதுல சொல்றாரான்னு பார்க்கணும் இருக்குதான்னு. இவங்க சொல்ல மாட்டேறான் முக்கியமா எங்க எழுதுறாரு தெரியல. அதாவது சாதாக்கியம் என்று சொல்ற பொழுது ஐந்த சொல்ற பொழுது எங்க வருது நூற்றி 177 கொஞ்சம் இருங்க டாக்டர். அது ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கோம், ஒரு நோட்ஸில் கொடுத்தோமா இல்லையான்னு தெரில, சொல்லிட்டு விட்டுன்னு நினைக்கிறேன். அது இருந்தால் நல்லது இருக்காப்பா. அதாவது அந்த ஒன்றுகோலாம் பாட்டில் அதிகம் நாலுகோலாம் அவர்தம் முகமாவனன் வரும். நாலு முகம் என்ற பொழுது சாதாக்கியத்தை பற்றி ஒரு சதாசிவமூர்த்தம் சொல்லி சாதாக்கியம் சொல்வாங்க. அதுல கர்ம சாதாக்கியம், கர்த்திரு சாதாக்கியம், அகத்திரு சாதாக்கியம், சிவசாதாக்கியம்னு வரும். நான் அதை நான் உங்களுக்கு தனியாக நோட்ஸில் கொடுக்குறேன், அப்போ நினைவு வைத்துக் கொள்ள முடியாது. ஒவ்வொரு திசைக்கும் உள்ள அந்த தத்புருஷம், அகோரம், வாமம் எல்லாத்துக்கும் சாதாக்கியம் சொல்லும்பொழுது எது கர்ம சாதாக்கியம், எது கர்த்திரு சாதாக்கியம், எது அகத்திரு சாதாக்கியம், எது சிவசாதாக்கியம்னு வரும். அப்படி ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும்னு சொல்வாங்க சிவபூஜையில். அதான் அந்த அஞ்சு நாள் பொழிந்த சென்னின்றதுக்காக நான் சொல்கிறேன். அஞ்சு நாள் பொழிந்த சென்னி என்பதில் நாம் முதல்ல ஐந்து முகங்களை தெரிஞ்சுக்கிறோம், என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அது என்னென்ன திசை, அது என்னென்ன நிறம், என்னென்ன தொழில், அப்போ என்னென்ன மந்திரம், இவ்வளவும் தான் அந்த அது சொல்லி. அப்புறம் அது என்னென்ன சாதாக்கிய நிலை என்ன என்ன என்று இவ்வளவும் நம்ம சாதாக்கியம் என்னத்தை குறிக்குது ஐயா? சாதாக்கியம் வேற ஒண்ணு, சதாசிவத்தினுடைய செயல் அது சாதாக்கியம், அது இடம் சாதாக்கியம். இப்போ சிவம், சிவன் என்று சொன்னால் அவன் இருக்கின்ற அதிஷ்டானம் சிவம், சக்திக்கு சக்தினே சொல்லிடுறோம். சதாசிவம் என்றால் சாதாக்கியம், நான்கு முகத்தை இடமாக கொண்டிருத்தல், நான்கு முகத்தை இடமாக கொண்டிருத்தல் நான்கு. ஐந்தாவது சிவசாதாக்கியம் தனியா மேல இருக்கு, ஈசானம் சிவசாதாக்கியம் தனியா சொல்லுவாங்க, அதை சார்ந்து இவையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த நான்கு முகங்களும் சேர்ந்து அது ஈசானமாக இருக்கிறது, தாங்கி கொண்டிருப்பதனால நம்முடைய திருமந்தத்துல இருக்குது. அவர் சொல்றான் தனியா தனியா ஒன்னா சொல்றான் அதை அப்படின்னு பாக்குறேன். அதான் அதான் அஞ்சு நாள் பொழிந்த சென்னை இருக்கா சொன்னேன், அஞ்சு நாள் பொழிந்த சென்னின்னு அவர் சாதாரணமா சொல்லிடுறார். அதுல எவ்வளவு விஷயங்கள் அவர் வைத்திருக்கிறார், தத்துவ சைவ சித்தாந்தம் எவ்வளவு விஷயமா அதுல பூஜை செய்யணும்னு சொன்னா ஐந்து முகமா சிவலிங்கத்துல முதல்ல பாவிக்கணும், அது திசைதோறும் பாவிக்கணும், அதுக்குள்ள பெயர்கள் என்னென்ன, அதனுடைய நிறம் என்னென்ன, செயல் என்னென்ன என்றெல்லாம் நம்ம பார்க்கணும், மந்திரங்கள் அதுக்கு என்னென்ன என்று பார்க்கணும். சொல்லலாம், அதை தனித்தனியா சொல்லலாம். அஞ்சு நாள் அப்படின்னா அஞ்சு நாள் பொழிந்த சென்னி அருகே விரட்ட நீரு என்று வருது. கொஞ்சம் காப்பி குடிச்சுக்கிறேன்டா. அடுத்த பாடல், உருகையிர் ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறுகயிறு ஊசல் போல வந்து வந்து உலவு நெஞ்சம்னு, பெருகயிறு ஊசல் போல பிறைபுல்கு சடையாய் பாதத்து அருகயிறு ஊசலானேன் அதிகை விரட்ட நீரேன். அந்த ஊஞ்சல் என்று சொல்ற அந்த ஓமையே என்னன்னு சொன்னா நிலையில்லாம போய் போய் வருது இல்லையா, அதுக்குதான் சொல்ற. அதாவது ரெண்டு வகைக்கு வைத்துக்கணும், அதை இன்னும் ரெண்டா வைக்கலாம். அதாவது நிலையாக இல்லாமல் ஆடிக்கிட்டே இருக்கிறது ஒன்று, அதான் ஊஞ்சல். இரண்டாவது உயரமும் போகும் தாழவும் ஓடும், அது ரெண்டாவது. இந்த பக்கம் உயரமும் போகும், இந்த பக்கம் உயரம் போகும் அப்படின்னா, அதான் எக்ஸ்ட்ரீம் டூ எக்ஸ்ட்ரீம் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி இறைவன் என்றால் அப்படி எண்ணும் இந்த மனம், அப்படியே எண்ணும் அவ்வளோ பெருமானே பெருமானேன்னு எண்ணும், அப்படியே விட்டுட்டு இங்க போய் இங்க போய் உலகவே உலகவே பந்தவே, அதுதான் இந்த மனசனுடைய இது. அதுதான் அவர் சொல்ற,
ஒன்று விட்டு ஒன்று பற்றுதல் அது முக்கியமா சொல்ல வேண்டும். அதாவது நெஞ்ச மனசு இருக்க மனசு தான் சொல்றாரு அவர் ஊசலா. ஒன்று விட்டு ஒன்று பற்றும் முதல்ல. சரி பற்றியதை விட்டுடுமா, பற்றியதை விட்டு ஓடியாரும் மறுபடியும் பற்றியதை பற்றாரு, அப்படியே பற்றாது. ஒன்றை விட்டு ஒன்று பற்றும் முதல் குற்றம் அது. ஒன்றையே பற்றாமல் விட்டுட்டு வரும் ரெண்டாவது. அப்புறம் அப்ப சென்று அதை என்ன குற்றம், சென்று பற்றுதலும் பற்றியதை விட்டு மீண்டு வருதலும் நெஞ்சிற்கு இயல்பு. ஒன்றை பற்றுவதும் அதை விட்டு வருவதும் அதுக்கு இயல்பு. இதுதான் பண்ணுது அந்த ஊஞ்சல், உங்க அங்க போகுது அப்புறம் ஓடியாந்துடுது இல்லையா, ஒண்ணு வருது. அதான் ஒன்று விட்டு ஒன்று பெற்று என்ற நெஞ்சத்திற்கு இந்த கயிறு ஊசல் காரணம். இதுல இவரு உரையில அப்படி எழுதுறாரு, நம்ம வைத்துக்கலாம். கயிறு ஊசல் அது இலக்கணமா எழுதுறாரு, அது கொஞ்சம் அது அவரு நல்லதான் எழுதுறாரு ஒரு விஷயம், நம்ம அவ்வளவு தூரம் என்ன வேண்டியதில்லை. கயிறு ஊசல்னு பாட்டுல வருது, ஒரு கயிறு ஊசல் வருது. கயிறு ஊசல் வேறு, கயிற்று ஊசல் வேறு. அதாவது கயிற்றையே ஊஞ்சலா வைத்து ஆடுவாங்க அந்த காலத்துல, ஒரு பெரிய கயிறு இருக்கும் அதையே வைத்துக்கிட்டு ஆடுவாங்க, அது கயிறு ஊசல். கயிற்றினாலே ஆகின்ற ஊசல்னா நாலு பக்கம் கயிறு கட்டிட்டு ஊஞ்சல் மாதிரி ஊஞ்சல் பலைகள் ஆடுறதுன்னு சொல்றாரு. அது அப்படி கயிறு ஊசல் அப்படி சொல்றாரு அவரு. அது இருக்கட்டும், எப்படியா இருந்தாலும் நமக்கு அது ஊசல்னு வச்சுங்க, அது வைத்து ஊசல்னு வச்சுங்க, அது போதும் நமக்கு. அது என்ன அது, உரு கயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றினேன்னர். நன்றாக கட்டப்பட்டிருக்கிற ஊஞ்சல் அது என்ன பண்ணுது, அங்க போகுது இங்க வருது, இங்க போகுது இங்க வருது. பிரமாதமா அங்க போயிட்டு வருது இல்லையா, அது மறுகயிறு ஊசல்னார். ஒன்றை உருகின்றது, ஒன்றை உருகின்றது என்பது போறது, ஒன்றை பற்றுவது உருகையிறு. மீண்டும் வருது இல்லையா, அது மறுகயிறு போய் வரு. ஒன்றை பற்றுகின்ற பொழுது அது உருகையிறு, அதை விட்டு வருகிற பொழுது மறுகையிறு நெஞ்சம். பெருகயிறு தான் நான் பெற்ற கயிறு, அதுதான் ஊசல். நான் பெற்ற ஒரு இப்ப நான் ஆடுகின்ற ஊஞ்சல் பெருகயிறு ஊஞ்சல், நான் உட்கார்ந்து கொண்டு பெருகயிறு ஊசல் போல. மறுகயிறு ஊசல் போல வந்து வந்து உலவும் நெஞ்சம், என்னுடைய நெஞ்சம் அங்க போது இங்க வருகின்றது. இப்போ உன்னை நான் அடைகின்றேன், பெருகயிறு நீதான், நீதான் நிலையான ஆள். இந்த ஊஞ்சல் போவும் வரும் போவும் ஒரு ஆடிட்டே இருக்கும். உன்னையே நான் பெற வேண்டும், உன்னையே பற்றாக நான் எண்ண வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். பெருகயிறு ஊசல் போல பிறைபுழுக்கு சடையாய், பாதம்தான் பாதம் அங்க வரணும். உன்னுடைய பாதத்துக்கு வந்து விட்டால் நான் அசையாமல் இருக்கின்ற ஒன்றை பெற்றேன். ஊஞ்சல் ஆடுவதும் உண்டு, ஆடாமல் நிற்பதும் உண்டு இல்லையா. தாய்மானவர் பாடுறார், ஆடி ஓய்ந்துட்ட பம்பரம் போல்ன்றார். பம்பரம் வேகமா நல்லா சுத்திட்டே இருக்கும், அப்புறம் ஒண்ணு இல்லாம அப்படியே விழுந்துடும். அது ஒரு ஓமையை சொல்றார். நன்றாக ஆடி சாட்டை விட்டு அடிச்சு கயிறு விட்டு ஆட்டணும்னா ஆடுது இல்லையா, அந்த மாதிரி பெருமான் ஆட்டு வித்தால் ஆடுற மாதிரி நம்ம ஆட்டு வைக்கிறான் சுற்றுடும். எல்லாம் முடிந்து பேசாம பெருமானுடைய திருவடிக்கு போயிடும் இல்லையா, அது ஆடி ஓடி கலைந்துட்ட அந்த பம்பரம் போல்ன்றார். ஒன்று நமக்கு திரு உந்தியார் தான் நினைவு, எனக்கு மணி இருக்கு இல்லையா, தாழ்ந்த மணி நான் அப்படின்றார். தரையிலே வைத்த தாழ்ந்த மணி நான் அப்படின்வார். மணியை எடுத்து இப்படி ஆட்டுவோம், அந்த உள்ள இருக்கிற நாக்கு ஆடுது, கீழே வச்சுட்டா அந்த நாக்கு அப்படியே படிஞ்சிடும், தரையிலே படிஞ்சிடும், ஆடாம பேசாம இருக்கும். அதுபோல் என்னுடைய மனம் தாழ்ந்த மணி நாவாக இருக்கிறது ஞானிகளுக்கெல்லாம் என்று வரும். அதுபோல இங்க என்ன சொல்றார், ஆடாத ஊஞ்சலை சொல்றார். பெருகயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையாய், பாதத்து அருகயிறு ஊசலானேன் அதிகை விரட்ட நீரேன். அது என்னன்னா, உன்னுடைய திருவடிக்கு வந்தால் நான் பெருகயிறு, ஆனால் இப்பொழுது அருகயிறா இருக்கிற ஊஞ்சல் அருந்து போச்சுன்ற, ஊஞ்சல் அருந்து போயிற்று என்பதற்கு தான் ரெண்டு வகையா சொல்றாங்க. அதை முற்றிலுமாக அறவில்லை என்று சொன்னால் கீழமும் விழாது ஆடவும் ஆட முடியாது.
இப்ப மாணிக்கவாசருடைய நிலை அதுதான். அவரை ஆட்கொண்டு விட்டான் பெருமான், அங்கேயும் போகல, இங்கே அவரால் இருக்க முடியல, அந்த மாதிரி இருக்கிறது. இது இங்க இந்த இங்க அப்படி இல்லை. உடைய பாதத்தை நான் அடைந்து அருகயிறு என்றால் கயிறு அறிந்த அருந்த ஊஞ்சிலங்கிற கீழே விழுந்துடும், தரையில் விழுந்துடும். எனவே உன்னுடைய தரைக்கு உன்னுடைய பாதத்துக்கு நான் வந்து விட்டேன்றார். அருகயிறு ஊசலாரேன் என்கிறார். கயிறு அற்று போயிட்டு அதுக்கு சிவஞான போதத்தில் வர பாட்டு ஞாபகம், ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம், அதே தான் அதே தான் சொல்றார். அருகையிறு ஊசலானேன் அதிகை வீரட்ட நீரேன் அப்படின்னு. பெருமானை அடைந்து விட்டதால அவரு அடைய முடியலன்னு வருத்தப்படலை. அருகையிறு தான் நான் எல்லாவற்றையும் இருந்தேன், அங்கெல்லாம் போய்கொண்டிருந்தேன், இப்பொழுது உன்னுடைய பாதத்திலே நான் வந்து விட்டேன் பெருமானே, உன்னை நான் அடைந்திருக்கிறேன் தான் பாருங்க. இவங்க வேற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க, அது அல்ல, பொதுவாகதான் சரியா இருக்கும். பாட்டுக்கு அப்படிதான் அர்த்தம் வருது. உருகயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறுகயிறு ஊசல் போல வந்து வந்து உலகம் நெஞ்சம் இருக்குல்லவா, அந்த நெஞ்சம் இப்பொழுது அருகையராக போயிற்று. அருகையரா போறதுனால நான் ஆட முடியவில்லை, உன்னுடைய திருவடிக்கு நான் அடைந்திருக்கிறேன். பெருகயிறு ஊசல் போல பிறைபுலகு சடையாய் வந்தேன், உன்னுடைய திருவடியில நான் வந்து ஆடாமல் அசைகின்ற ஒரு ஊஞ்சலாக நான் இருக்கிறேன். அதுதான் பொருத்தமா இருக்கும். இந்த பாட்டுக்கு இவர் ரொம்ப பெரிய விளக்கம் கொடுக்கறாரு, அது அவ்வளவு இதுவா எனக்கு படலை, அதெல்லாம் அவ்வளவு தூரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுதான் விஷயம். அவரு அது அது ஊசல் கயிறற்றால் அது மட்டும் சொல்றாரு, சிவஞான போக்கி வாக்கியத்தில் குறித்ததுன்றார். அதுதான் அது என்னன்னா, கயிறு தான் பாசம் நமக்கு, ஊஞ்சலுக்கு கயிறு பாசம். கயிற்றால் கட்டப்பட்ட ஊஞ்சல் போல் இருப்பதுதான் பசு, ஆன்மாக்கள் பாசபந்தமுடைய பசு. அந்த கயிறற்ற ஊசல் போல இருப்பது ஆன்மா. அது எங்கே போய் சேரும்? தரையில சேரும். தரையில சேரும்போது திருவடி என்று வைத்துக்கணும். அந்த ஊஞ்சலை முழுமையா உருவகப்படுத்தினால் கயிறு என்பது பாசம், கட்டப்பட்டிருப்பதாலே அது கட்டப்பட்டிருக்கும் பொழுது அது பிறவி நிலையில, அது சகல நிலை, கட்டப்பட்டிருக்குது, பசுவாக இருக்குது. ஊசல் அந்த கயிறு அற்றால் அது ஆன்மான்ற, பசுன்னு சொல்லக்கூடாது, ஆன்மான்றார். அதாவது பசு என்பதனுடைய நிலை வேறு, ஆன்மா என்ற நிலை வேறுன்றார். ஆன்மா அப்புறம் கயிறற்று தரைக்கு போகுது இல்லையா, தரைக்கு போவது என்று அதுதான் பெருமானுடைய திருவடி. அந்த ஊசல் கயிறற்றால் என்பது அவர் எழுதுறார் சிவஞான போத்துல, ஊசல் கயிறற்றால் என்பது கயிற்றூசல், இவர் சொல்றது கயிறூசல் என்று அவர் பிரிக்கிறார். அவ்வளவு தூரத்துக்கு நம்ம பிரிச்சு வேணா ஊஞ்சல் வைத்துக் கொள்ளலாம், ஊஞ்சலால் ஊஞ்சல் வைத்து கயிற்றால் கட்டப்பட்ட ஊஞ்சல் வைத்துட்டா போதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவர் மேலாம் இலக்கெல்லாம் எடுத்து காட்டுறார், அதெல்லாம் அவசியம் இல்லை. ஒழிவில் ஒடுக்கம் அது ஒண்ணு சொல்றார். அதாவது பாசம் கடன்றால் பசுவுக்கு இடம் பதியாம், ஒழிவில் ஒடுக்கம்னு வீரசைவ நூலது. பாசம் கடன்றால் பசுவுக்கு இடம் பதியாம், ஊசல் வடம் கழன்றது, ஊசல் வடம் கழன்றது, ஒவ்வாதே நேசித்த பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும், பாட்டு உமக்கோ மற்ற சமயம் எங்குமாம்னு ஒரு பாட்டு இருக்குது. அதுல பாசம் கடன்றால் பசுவுக்கு இடமாம் இடம் பதியாம், ஊசல் வடம் கழன்றதுன்னு வருது, அது மேற்கோள் காட்டுறார். அது ஒன்று. கந்தர் அனுபூதியில சொல்றா, அது எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, மற்றூர் குழல் மங்கையர் மையலிலே பட்டு ஊசல் படும் அப்படின்னு பாடுறார் அவரு கந்தர் அனுபூதியில். மற்றூர் கடல் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன், பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன்னு பாடுவார். இதெல்லாம் அங்க இருக்கிறது உலகம் சரி. அதனால உருகயிறு மறுகயிறு பெருகயிறு அருகயிறுன்னு அது ஏன் சொல்றான்னு புரிஞ்சுக்கணும். உருகயிறு ஊசல் முதல்ல,
அது ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறுகயிறு அங்கு போகுது, மேலே ஒன்று போய் கீழே வருது மறுகயிறு. அருகயிறு அரு அருகயிறாக கயிறு அருந்தவுடனே பெருகயிறாக பெருமானை உன்னிடத்தில் நான் சென்று விட்டேன் என்று சொல்றது, இதான் அடிப்படை. சரி, மூஞ்சில சொல்ற அந்த ஊசல் கயிறற்றாவது சிவஞான போறது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பாட்டுக்கு அது சொல்லுவாங்க, கயிறு அருந்தவுடனே பெருமான் ஒண்ணும் கிடையாது இல்லையா. நீங்க எப்பொழுது அந்த நாதாந்தத்தை நாதத்தை கடக்கிறீங்களோ, கடக்கிற பொழுது உங்களுக்கு தத்துவங்களுடைய துணை இல்லை, தத்துவங்கள் துணை இல்லாத பொழுது பெருமான் உடனே வருகிறான் இல்லையா, அருள் தாங்குது இல்லையா, திகைத்து போறதுதான், திகைத்து போறது. அதாவது அவர் அந்த நிலையை சொல்றார், நமக்கு ஆன்மாவுடைய நிலையை சொல்றார். இங்க என்ன உதாரணம்னா, கயிறு அறுந்த உடனே என்னடா நம்ம பயப்படுவோம் இல்லையா, மஞ்சள் ஆடுற போடு எதுவும் கயிறு இருந்து போச்சு, கவலைப்படாத கீழே விடும், அப்பா கீழே விழுந்தாச்சு பாய் ஒன்னும் அதிகமான ஒண்ணுங்க கிடையாது. தரை வந்து நம்ம தாங்கதான் போகுது, விட போறது கிடையாது, கயிறு ஒன்னா தாங்காது. அதனால நம்மை பாசங்கள் தாங்காது, இதுதான் அடிப்படை. பாசங்களா இருப்பதெல்லாம் நம்மை தாங்குவது கிடையாது, தாங்குது போல் நினைக்கிறோம். அது ஆன்மாவை கைவிட்டுடுது. நாம் நம்புகிற உடம்பு கைவிடுது இல்லையா, நாம் நம்புகின்ற மனம் அறிவு எல்லாம் கைவிடுது இல்லையா, இருக்கிற பொழுதே பாக்குறோம் இல்லையா, அதான் சொல்ற. அதனால தாய் தரையே யாம அதான். நல்ல உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம அதை சொல்லியிருக்கோம், சிவஞான போர் நடத்தவும் சொல்லியிருக்காங்கல்லாம். இங்கே திருமுறை ஏற்பண்ண வருஷம் தூரம் நடத்துகிறோம். ஊஞ்சல்ல ஆடுகின்றவனை போய் கேட்டா எங்கடா ஆடுறன்னு கேட்டா, எங்கடா இருக்கிறன்னு கேட்டா ஊஞ்சல்ல இருக்கிறதான்னு சொல்லுவாங்க. ஊஞ்சல்ல உட்கார்ந்துக்கிறோம், இப்போ நாம கூட சேர்ல உட்கார்ந்துக்கிறோம், எங்க சார் உட்காந்து சேர்ல உட்காந்துக்கிறோன்னு சொல்றோம். எது தாகுது ஊஞ்சல்னா, அந்த ஊஞ்சலுக்கு கயிறு, கயிறுக்கு மேல அந்த கொக்கிகள், அப்புறம் உத்தரம், உத்தரத்துக்கு தூண், தூணு தாங்குது தலைதான் தாங்க. எனவே தத்துவங்கள் மூலமாக பெருமான் நம்மை தாங்குகிறான். தத்துவங்கள் மூலமாக தாங்குற பொழுது தெரிய மாட்டேன் நமக்கு, நிலம்தான் நம்மை தாங்குகிறது என்று தெரியாமல் ஊஞ்சல் தாங்குகிறது நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னா கயிறு தாங்குதுன்னு சொல்லுவோம், இன்னும் சொல்ல போனா இல்ல கொக்கி தாங்குதுன்னு, அப்புறம் உத்தரம் தாங்குது, தரை தாங்குதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும். அதான் பெருமான் தாங்குகிறான் என்பது திருவருட்பயில் அதை சொல்றார் இல்லையா. தரையை உணராது தாமே தெரிவார், புறையை உணரா புவியினர். தரையை உணராது தாமே தெரிவார்னா, நடந்து போறானே நம்மை தரை தாங்குதுன்னு நினைக்கிறானா, அது மட்டும் போயிட்டு வந்துட்டு ஓடுறான் குதிக்கிறான் கொள்றான், நம்மை தாங்குவது தரைன்னு தெரியல இல்லையா. அதுபோல ஊஞ்சல் ஆடுகிற பொழுது தரையல்லவா தாங்கும், இது தாங்குறதும் தெரியும் இல்லையா, அடிப்படை. அதான் அவர் சொல்ற. அதனால அந்த ஊஞ்சல் என்பது நல்ல ஒரு உதாரணம். ஊசல் கயிறற்றால் தாய் தரையின்னு சிவஞான போகத்துல சொல்றதும் ரொம்ப நல்ல அருமையான உதாரணம் சொல்லுவாங்க. சரி, அடுத்த பாடம். கழுத்திலேன் காமவென் நோய், காதன்மை என்னும் பாசம் ஒழித்திலேன், ஊன்கண் நோக்கி உணர்வெனும் இமை திறந்து விழித்திலேன், வெளிறு தோன்ற வினையெனும் சரக்கு கொண்டேன், அழித்திலேன் அயர்த்து போனேன் அதிகை விரட்ட நீரே அப்படின்னு. கழித்திலேன் காமவென்னோயினர், காமம் போன்ற விருப்பு போன்ற எல்லாவற்றையும் வச்சுக்கணும், ஆறு ஆறு வகையான குற்றங்கள் அது கழித்திலேன்னார். அது அதெல்லாம் அவர் கழித்தவர் தான், நமக்காக போய் பாடுறாரு. கழுத்திலேன் காமவென் நோயினர், காதன்மை என்னும் பாசம் என்று ஒரு வார்த்தையை சொல்ற. இந்த காதன்மை என்பதும் காதல் தான், எல்லாவற்றின் மேலும் ஒரு ஆசை, ஆசாபாசம்னு சொல்லுவாங்க. அது அடிப்படையாக பொருள்கள் மேல் வருகின்ற ஆசை, பொருள்கள் மேல் வருகின்ற ஆசை இருக்குது. அதனால் நமக்கு அந்த காதன்மை என்ற, காதன்மைனா பாசம் தான், காதன்மை என்னும் பாசம்னே சொல்றது. அது என்னன்னா,
காமவெண்ணோய் கழித்திரேன்னு சொல்லிட்டாரு. காதன்மை என்று சொன்னால் பற்று நீங்கினாலும் கூட சிலவற்றின் மேலே நமக்கு பற்று இருக்கும், அதை விட முடியாமல் இருக்கும், அதுதான் ஒரு காதன்மைன்ற. முற்றும் நீங்கார், முற்றும் நீங்கார், அது நம்முடைய குற்றம். குழந்தைகள் பிறக்கிற பொழுது கூட எல்லாம் நம்முடைய குழந்தை தான், ஆனால் சில குழந்தை மேலே ஒரு ஈடுபாடு நிறைய வருது. அதே போல் எல்லார்ட்டையும் பழகிறோம், சில பேர்கிட்ட கொஞ்சம் ஈடுபாடு காட்டுறோம் இல்லையா, அதுபோல் சிலவற்றை விட முடியாது. அதான் காதன்மை என்னும் பாசம் ஒடுத்திரேன்னு, இதெல்லாம் இதெல்லாம் ஒடிபோச்சு. கழித்திரேன் காம நோய் என்றால் முதல்ல நீக்க வேண்டியது அறுவகை குற்றத்தை நீக்கணும். அதையே என்னால் நீக்க முடியல, அதற்கு பின்னால் அந்த வாசனை, மல வாசனை அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒன்றை எண்ணுது, அதுவும் எனக்கு இல்லை. அது என்ன சொன்னார், ஊன் கண் நோக்கினேன்றார். ஊன் கண் என்று சொன்னார். பாசம் ஏன் நீங்கள ஒன்னொன்னா பார்க்கணும். காமவெண்ணோய் ஏன் ஒழிக்கவில்லை என்ற கழிக்கவில்லை என்றால் காதன்மை என்ற பாசம். காதன்மை என்ற பாசம் ஒழிக்காததுக்கு என்ன காரணம் என்றால் ஊன்கண் நோக்குதல். ஊன்கண்ணால் பார்த்தல் என்றால் ஞானக்கண் இல்லாமல் எல்லாவற்றையும் ஊன்கண்ணால் பார்த்தல். இமை திறந்து விழித்தல் என்பதுதான் ஞானக்கண். உணர்வு என்னும் இமை என்றார். கண்ணுக்கு இமை இருக்குது, அந்த இமையை திறந்தால் உலகப் பொருள் தான் தெரியுது. ஆனால் ஞானக்கண்ணை மறைத்திருப்பது அறியாமை என்ற உணர்வு. அந்த உணர்வு விழித்தால், அந்த உணர்வு அறியாமை நீங்கி ஞான உணர்வு வந்தால் உங்களுக்கு அது ஞானக்கண்ணா போயிடும். உணர்வு என்னும் இமை திறந்து விழித்திலே என்ன விழித்திலே. வெளிறு தோன்றனர், வெளிறு என்றால் அறியாமைன்னு அர்த்தம். வெளிறு தோன்ற, வெளிறு தோன்ற வினை என்னும் சரக்கு கொண்டேன். இதனால் எனக்கு வினை என்ற அந்த அறுபகை நீக்கவில்லை, காதன்மை என்ற பாசத்தை நீக்கவில்லை, ஊன்கண்ணால் எல்லாவற்றையும் நோக்குகிறேன், ஞான உணர்வு எனக்கு இல்லை, எனவே அறியாமையினாலே அறியாமையினாலே வினை என்னும் சரக்கு கொண்டேன் அப்படின்ற. அப்போ மூன்றா வைத்துக்கணும், கடித்திலேன் காமவெண்ணோய் காதன்மைன்னு இருக்கு இல்லையா, காதன்மை என்னும் பாசம் வருது இல்லையா, அதுல கடித்திலேன் காதன்மை வெண்ணோய் காதன்மை என்னும் பாசம் ஒடித்திலேன் இல்லையா, அதை மாயேன்னு வைத்துக்கணும். எல்லாவற்றும் பொருள்கள் மேலே இருக்கின்ற ஆசை, அதை மாயேன்னு வைத்துக்கணும். உணர்வு என்னும் இமை திறந்து விழித்திலேன் என்பதாக அது ஆணவன் வைத்துக்கணும். எல்லாம் வாசனை தான், மாயாமா மாயாமா இவனா இவரு அப்பர் பெருமான் ஆட்கொண்ட பின்னாலே பாடுறதுனால அதை வாசனைன்னு வைத்துக்கணும். மாயாமல வாசனை உணர்வு என்னும் இமை திறந்து விழித்தல் என்பது ஆணவமல வாசனை. வினை என்னும் சரக்கு கொண்டேன் என்றால் கர்மமல வாசனை. மூன்று சொல்ற அந்த மூன்று மெஞ்ஞானிக்கு ஆகா விடுன்னு சொல்வார். இதுல சிவஞான பொறுத்த இவெல்லாம் மெஞ்ஞானிக்கு ஆகா விடுன்னு, இதெல்லாம் கூடாது. இந்த மெஞ்ஞானிக்கு இதெல்லாம் கூடாது, வாசனை கூட கூடாது. அந்த வெளிறு தோன்ற என்பதை கூட நாம் எப்படி வைத்துக் கொள்ளலாம், அஞ்ஞானம் தான், அறியாமை தான், அறியாமை தான். அந்த அறியாமை எப்படி உணரணும்னு சொன்னா, அங்க சொன்னா இல்லையா, வேம்பு தின்ற புழு போல் நோக்கிற்றே நோக்கின்னு சொன்னார் பாருங்க. வேம்பு தின்ற புழு போல்னார் இல்லையா, பெருமான் அந்த அந்த புழு கருப்பம் காட்டுலாம் விழுந்துருக்கு, கரும்புல விழுந்துருக்குது, ஆனால் கரும்பு தான் சாப்பிடுது. கரும்பு சாப்பிடும்போது அதை நினைச்சுக்குதான், வேப்பங்காய நினைக்குதான். அந்த மாதிரி இங்கே உன்னுடைய அருளோடு நான் இருந்தாலும் கூட அந்த வெளிறு தோன்றுகிறது எனக்கு, அந்த வாசனை வருது எனக்கு என்று வெளிதிறு தோன்ற நான் வினையனும் சரக்கை கொண்டேன், அந்த கண்மமலமாக வாசனை வந்தது என்ற. அதனால் என்ன ஆயிற்று, அழித்திலேன் சரக்கு கொண்டேன், அழித்திலேன் இவற்றையெல்லாம் அழிக்கலென்ற. மூன்றையும் மும்மலத்தை அழிக்கலேன்,
அழிக்கால காரணத்தினால அயர்த்து போனேன், நான் வருந்துகிறேன். அயர்த்து போனேன், அயர்ந்து போனேன்னா வருந்துகிறேன், மலங்கள் எல்லாம் வீழ்ந்து அருந்துகிறேன். அப்போ முதல்ல அறுபகை கழித்தல், நம்முடைய படிப்படியாக போனால் அறுபடையை கழித்தல், அறுபகையை கழித்தல், எதிலும் பற்றில்லாமல் பற்று நீங்குதல், காதன்மை என்ற பாசம் நீங்குதல், அத ஊன்கண் என்பதனால ஊன்கண் அது ஞானக்கண்ணா வரணும், அந்த உணர்வு இல்லை, ஊன்கண்ணால் பார்க்கிறோம். எனவே அந்த ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தி என பாசம் ஒரு வேண்டார். அங்க எல்லாம் அந்த காணல் நீர் போல எல்லாம் மறையணும், பாசம் ஒருவனும் இல்லையா, அதுதான் இங்க சொல்றார். ஊன்கண் நோக்கினேன், ஊன்கண் நோக்கினால் உன்னை உணர முடியாது. அதனால் உணர்வேனும் இமைதிறந்து விழிக்கலை, ஞானக்கண்ணை கொண்டு நான் பார்க்கல, ஊனக்கண்ணால் பார்த்தேன், அது உணராது, ஞானக்கண்ணை விழிக்கலை நான். எனவே வெளிரு தோன்று வினையை நான் சேர்த்துக்கொண்டேன் என்று மூன்றை சொல்றார். விடித்திலேன் வெளிரு தோன்று வினையனும் சரக்கு கொண்டேன், அடித்திலேன் என்றால் அந்த மூன்று மலங்களை நான் அழிக்கவில்லை என்றார். அப்ப ஆணவம் கண்மம் மாய எதுன்னு இப்ப சொன்னோம் இல்லையா, அந்த கழுத்திலேன் காமவெண்ணோய் என்றதெல்லாம் நமக்கு மாயாமல வாசனை, உணர்வில்லேன் என்று சொல்றது இல்லையா, உணர்வெறும் இமைதிறந்து விழிக்கலேன்றது ஆணவமல வாசனை, இணை என்னும் சரக்கு கொண்டேன் என்பது கண்மத்தை சொல்ற கண்மமலம். இந்த நான்காம் திருமுறை தானே வருது இந்த பாட்டு, அதாவது மதியனும் கோலை ஊன்றி, அது முதல் பாட்டு முதல் வரி டக்குன்னு ஞாபகம் இல்லை, நான்காவது தான் வரும். அதாவது மனமெனும் தோணி பற்றி நினைக்கிறேன் பாட்டு, நான்காம் திருமுறையில மனமெனும் தோணி பற்றி என்று வருது வரும், மனமெனும் தோணி பற்றின்னு வரும். அது எங்கன்னா 455 நான் ஒன்னா சொல்றேன். நாற்பத்தைந்தாவது பதிகம் நினைக்கிறேன் அல்வா, இல்ல இல்ல இருங்க, 400 இல்ல 46 திருவொற்றியூர் பதிகம், ஒற்றியூருடைய அதுவும் திருவொற்றியூர் 45 ஒற்றியூர் தான், 46 பதிகம் திருவொற்றியூர் பதிகம் இருக்கையா. அதான் மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றினார் பாருங்க, அங்க அந்த வினை சரக்கு வினையனும் சரக்குன்றத அங்க சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் போது மனம் என்னும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனை உண்ணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவி அப்படின்னா, தோணிதான் மனம்தான் தோணி, மதிதான் துடுப்பு, சினம்தான் சரக்கு, சினம்னா அங்க பாசம் அது சரக்கு, அந்த சினம் என்பதுதான் உனக்கு அது நமக்கு இருக்கிற குற்றம். அதோடு கடல்ல போறீங்க, செரி கடல் போறீங்க, உலக பிறவி ஆகிய கடல்ல போறீங்க, போற பொழுது மனம் என்னும் பாறையினர், மனம் என்பதுதான் மன்மதன், மன்மதனாலே வருகின்ற அந்த காமம் போன்ற குற்றங்கள், மனம் என்னும் பாறை தாக்கி மறியும் போது எல்லாம் உடையுது, தோணியெல்லாம் உடைந்து கீழே விடுறேன், கடலை விடுற பொழுது அறிய ஒண்ணாது அந்த நேரத்துக்கு நான் வருந்துவனான்னு கேட்கிறேன், உன்னை அறியாமல் நான் வருந்துவேன், உன்னை ஞாபகம் வராது எனக்கு, ஏன்னா அடிபட்டு கீழே விடுற போது ஐயோ அப்பா நாங்கள் தூக்கத்தை வர பெருமானன்னு யார் சொல்றாங்க, அப்படி அடிகிற பொழுது அவர் சொல்றார்
உன்னை உணும், உனை உணும் உணர்வு. உணும்னா உண்ணும் அர்த்தம், உண்ணும்னா நினைத்தல் அர்த்தம். உனை உணும் உணர்வு, உனை உணும் உணர்வுன்னு வருது பாட்டுல. உண்ணும் என்றால் நினைத்தல் அர்த்தம். அப்போது நான் என்னை மறந்து உன்னை நினைக்கணும்ன்ற, அது எவ்வளவு கஷ்டம் இல்லையா? பெரிய துன்பம் வருகின்ற பொழுது நம்மை மறந்துடணும். நமக்கு நாம் என்னதால் தான் அந்த துன்பம் வருது நமக்கு. அப்ப பெருமானை இருக்கிறான், பெருமான் இருக்கிறான் என்று எண்ணினால் நமக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன கை குழந்தை, கொஞ்சம் புத்தி தெரிந்த குழந்தை தாயினுடைய மடியில் இருக்கிற பொழுது எவ்வளவு பாதுகாப்பா உணருது. மற்றெல்லாம் கூட்டா கூட்டா வராது, அழுவும். தாய் தூக்கிட்டு பேசாம இருக்கு இல்லையா? அதே போல நாமும் நம்முடைய பெருமானுடைய மடியிலே இருக்கிறோம் என்று எண்ணினால் அப்போ எந்த விதமான பயமும் வராது நமக்கு. அதுதான் அதுதான் இந்த சொன்னார் கடல்ல என்ன, கடல்ல போய் தோணியில விழுந்து விடுறாங்களே அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. அதை உதாரணமா சொல்றார், மனம் என்னும் தோணின்னு. அந்த தோணி என்பதனால எப்ப வேணாலும் கவர்லாம், ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற, ஜாக்கிரதையா ஓட்டி போகணும். தோணி கப்பலே கவிழ்ந்து போகுது, டைட்டானிக்கே கவிழ்ந்து போகுது கடல்ல. மனம் என்னும் தோணின்னர், மதி உனக்கு கோல் துடுப்பு, ஆனால் அந்த மதன் என்னும் பாறை மாற்று மோதுகிற பொழுது மதி என்ற கோல் ஒன்றும் பண்ண முடியாது, துடுப்பு ஒன்றும் பண்ண முடியாது, பெரிய பாறையில போய் மோதுது. அதுபோல அது மனம் என்னும் பாறையினர், மன்மதனுடைய லீலைகள், அந்த பாறையிலே போய் மோதினால் மதியெல்லாம் ஒன்றும் பண்ணாது, தூக்கி போட்டு மறியும் போதுன்னு. அப்படிதான் கீழே விழுகின்ற பொழுது உன்னை உண்கின்ற நினைவுன்னார். ஏன்னா மன்மதனாலே எனக்கு ஏதாவது துன்பம் வந்தால் உன்னைதான் நினைக்கணும், அவன் நீதான் மன்மதனை எரித்தவன். எனவே விருப்புக்களை எல்லாம் நீ எரித்தவன் அல்லவா, அந்த பெரிய விருப்பா இருக்கிற அதையே நீ எரித்தார். அதனால உன்னை உணும் உண்ணும் உன்னை உண்ணுகின்ற உணர்வை நல்குவா எனக்கு அப்படின்ற. ஒற்றியூர் உடைய கோபி அந்த பாடலாம் சொல்றது. இங்க இது உரை எழுதுறார், இத்திருப்பாடலை மறவாது எஞ்ஞான்று ஓதி வருதல் வீடு பேறு விளைவாரது கடனாகும். இந்த வீடு பேறு விளைகின்றவர்களுக்கு, ஏன்னா அவரு இந்த நான்காம் உரையாற்ற அங்க ஒன்று சொல்லுவார், அதாவது இது ஒண்ணு இது ஒன்று சொல்லுவார், உங்களை இன்னொன்று சொல்றாரு, இதெல்லாம் அவருடைய இது. அது நல்லா இருக்கும், அவர் சொல்றதுல நல்லா இருக்கு சொல்றதெல்லாம், நான் ரொம்ப ரசிச்சு படிக்கிறது அதெல்லாம். அதாவது இன்னொன்று இருக்கு பாருங்க, அதுவும் நான்காம் தந்திரம் தான், நான்காவது திருமுறை தான் எடுக்கிறார். மண்புருந்தி வாழ 118 வசந்தி அம்மா நாலாவது திருமுறை வச்சிட்டு இருக்காங்களா, அதை அதான் பாக்குறாங்களான்னு தெரியல. 118 நான்காம் திருமுறையில பன்னிரெண்டாவது திருப்பதிகம் திருப்பழனம் 12 மண்புருந்தி வாழ்பவருக்குன்னு வரும். அந்த பூசை கடைசியில அதான் அவரு சொல்லுவார், அதை சொல்லிருப்பேன். அந்த இப்ப சொன்னது மன மதியனம்ன்றது நாள்தோறும் படிக்கணும்னு சொல்லிட்டாரு. இது மண்புருந்தி வாழ்பவருக்கும் தெரியுதா பாருங்க, தெரியுதா? 12வது திருப்பி அதுல பாட்டு பாட்டு வந்து மண்புருந்தி வாழ்பவர்னு வரும். இத்திருப்பாடலை செவ்வூஜை முடிவிலே சொல்லி வருது செய்வது வழக்கம்ன்ற. மண்புருந்தி வாழ்பவர்க்கும் ஆதீர்த்த வேதியர்க்கும் இன்புருந்து தேவர்க்கும் வீடு பேராய் நின்றான்ற. வீடு பேராய் நின்றானை பண்புறந்த இசை பாடும், இதெல்லாம் நம்ம சிவபூஜையில பாட்டு பாடுவோம், பெருமானை எண்ணுவோம். படநஞ்சேர் அப்பனை என் கண்புருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ, தூங்குற பொழுதுன்னு அர்த்தம் பொதுவா கண்புருந்தும்னா. இன்னொன்று கண்புருந்தும் என்றால் இறக்கிற பொழுதுன்னு அர்த்தம், கண்ணெல்லாம் மூடுகின்ற நேரம், கண் மூடுகின்ற நேரம் கண்புருந்தல் என்ற மங்களமாக சொல்றது கண்புருந்து. கண்புருந்தும் போதத்தும் நான் விட முடியாது என்று சொல்றது, இது வந்து சிவபூஜையை முடியல சொல்றதுன்னு. இன்னொன்னு அங்கத்தை வண்ணு காக்கின்றது பாருங்க, அது நான் சொல்லியிருப்பேன். இவர் சொன்னதான் அதெல்லாம் கோயில் அங்க கொடிமரத்து கீழே விழுந்து செய்து போடுது அங்கத்தை மண்ணு காக்கி. பேஜ் 616 733 ஆமா
733 நம்பர் சரியா போட மாட்டேன் இந்த நான் வச்சுக்கிட்ட நம்பர் சரியா இருக்கு அங்கத்தை மண்ணுக்கா இருக்கா டாக்டர் அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமா நின்னை சங்கொத்த மேனிச்செல்வா சாதல்னால் நாயேன் உன்னை எங்குற்றாய் என்ற போதா இங்குற்றேன் என்கண்டாயேன்னு பாடுறார் அதான் அதை எவ்வளவு எண்ணி பாடுறார் அப்பர் என்ன மறந்தாலும் மறந்துருப்பா நான் உன்னை அந்த நேரத்துல அதான் அங்க சொல்றார் புகழூர்ல ஒன்னுலே 9 வாயில் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன்னார் இப்ப எல்லாம் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இருக்குது எனக்கு நினைச்சிட்டு இருக்கிறேன் மொத்தம் அடைச்சிட்டா தெரியாதல்வா எனவே இப்பவே அடைச்சிக்கிட்டேன் இப்பவே அடைச்சிக்கிட்டேன் அவளால எனக்கு விட்டு வைக்கடான் அதான் சொல்ற விழுந்து தொழும் போது உடம்பு மண்ணில் கழிக்கப்பட்டதாயும் உயிர் அவ்வுடம்பின் நீங்கி சிவத்தில் கலந்ததாயும் என்பதில் சைவ மரபு அதான் அங்கத்தை அவரு பாடுறது அப்படி பாடுறார் அங்கத்தை மண்ணுக்காக்கினார் உடம்பு கீழே விழுது வச்சுக்கிறோம் ஆர்வத்தை உனக்கே தந்தை என்றார் இவருடைய நினைவெல்லாம் நீதானப்பா அப்படின்றார் இதெல்லாம் ரொம்ப அருமையான இடங்கள் அதெல்லாம் இதையா இதையும் பாடல பாடலாம்பா பூஜைப்படி பாடலாம் பாடலாம் அங்கத்தை பாடலாம் அது அப்புறம் அந்த மண்புருந்தி வாழ்னருக்கும் ஆதித்த வேதியிருக்கும் கிடையாது அது சிவ பூஜையா இருக்கு பார்த்தா மண்புருந்தி வாழ்னர் இங்கே மண் நிலவுதான் பூஜை பண்றோம் மா தீர்த்த வேதியராக இருக்கிறார் தீர்த்தம் போ பெருமானுக்கு எல்லாம் பெரிய தீர்த்தம் போல இருக்கிறார் மண்புருந்தி வாழ்னரா நீங்க தீபார்த்தனை பண்ணி முடிச்சுட்டீங்களே அப்புறம் என்ன செய்வாங்க கையில கொஞ்சம் பூ எடுத்துக்கொண்டு பெருமான் நின்று கொண்டு அப்படி போட்டுட்டு கீழே சிவச்சிக்கணும் அது பூஜை முறையில் ஒன்று ஒரு அப்படியே அப்படியே உட்கார்ந்தே எழுந்து வராம எல்லாம் ஆராதனைலாம் முடிச்சு நைவேதியெல்லாம் முடிச்சுடுவீங்க நைவேதியம் முடிச்சு ஏதோ போற்றி செய்யறீங்க அதை செய்யறீங்க மறுபடியும் ஒரு மந்திர சுத்தி எல்லாம் அதுக்கெல்லாம் ஆமா இது நான் சொல்றது பூஜை முடிவில் சொல்றேன் பூஜை எல்லாம் நீ எல்லாம் முடிச்சிடணும் எல்லாம் முடிச்சு அந்த பெருமானை ஒடுக்கத்துக்கு முன்ன பெருமானை ஒடுக்கத்திற்கு முன்னால ஏழு வாழ்த்து அப்புறம் தான் வாழ்த்து அப்புறம் எழுந்து இருக்கிற பொழுது எழுந்து நின்று அதை போடுறோம் இல்லையா எழுந்து போடுற பொழுது நீங்க உட்கார்ந்தே போடுவீங்க சில சமயம் எழுந்து போட்டா நல்லது எழுந்து போட்டு கீழே சேர்த்துக்கிட்டா நல்லது கீழே சேர்த்துக்கணும் இதை பாடலாம் மண்புருந்தி வாழ்ந்து பாடலாம் அதுதான் அதான் இது கோயில்ல பாடலாம் இது கோயில பாடலாம் அதான் அது இங்க இவர் அப்படி இங்க சொல்லல அங்க உடம்புன்னு சொல்றார் ஏன்னா எழுதுறாரு நினைக்கிறார் எழுதுறார் இத்திருப்பாடலை இதையும் சொல்ற இத்திருப்பாடலை சைவர் சிவ பூஜாந்தத்தில் விழுந்திறங்கும் பொழுது சொல்லி விடுதல் மரபுன்னு பாடுறாரு இருக்கலாம் அதுவும் போறது இல்லை நான் நினைச்சேன் ஏன்னா இப்ப அங்கத்தை மண்ணுக்காக்கின்னு சொல்றதுனால வெளியில தானே கும்பிடுறோம் அங்க அங்க வைத்துக்கலாம் இதை இப்ப மண்புருந்தி வாழ்னருக்கு இதை இங்க வைத்துக்கிட்டு அங்கத்தை மண்ணுக்காக்கி அங்க பாடலாம் என்றுதான் இதை பாடத்துல ஒண்ணும் தப்பு கிடையாது இது தப்பு கிடையாது இருந்தாலும் கோயில் பூசையில பாடினா நல்லது திருக்கோயில போட நல்லது அப்படி நான் நினைக்கிறது அதான் சரி அதான் ரெண்டு மூணு இது அவர் சிலதெல்லாம் சொல்லுவார் அதனால மதியம் கோலை ஒன்றியெல்லாம் எங்க எங்க பாடணும் அப்படின்னு அவர் சொல்றார் சரி சரி உருகையில் ஊசல் முடிஞ்சது இல்லையா கழுத்திலேன் காமவேன் அது முடிஞ்சது அடித்திலேன் பிடித்திலேன் வெளிர்ந்து தோன்ற வினையனும் சரத்து கொண்டேன் அடித்திலேன் அயர்த்து போனேன் அதிக வீரட்ட நீரேன்னார் அடுத்த பாடல் மன்றத்து புன்னை போல மரம்படு துயரம் எய்தி ஒன்றினால் உணரமாட்டேன் உன்னை உள்வைக்க மாட்டேன் கன்றிய காலம் வந்து கருக்குழி விடுப்பதற்கே அன்றி நான் அலமந்திட்டேன் அதிக விரட்டேனர் அதாவது
மன்றத்து புன்னைன்னு சொன்னார். ஊர் பொதுவில் யாருக்கும் சொந்தம் இல்லாம ஒரு மரம் நிற்கும், புன்னை மரம், அது புன்னை மரம்னார். அந்த மரமா இருந்தாலும் சரி, மற்ற எது புன்னைன்னு சொல்றாரு, புன்னையா இருந்தாலும் சரி, மற்ற எதுவா இருந்தாலும் மரங்கள் பொதுவா இருந்தா அது படுகின்ற துயரம் சொல்ல முடியாத துயரம்ன்றார். மரமா பிறந்தா கூட சொந்த வீட்டுக்குள்ள பாதுகாக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், இல்லை தோப்புல ஒரு பாதுகாப்பாக இருக்கும். தனியா ஒரு மரம் தனியா பொதுவில் நின்று சொன்னால் போற வரலாம் அதை கிள்ளுவான், அடிப்பான், உடைப்பான், கட்டுவான், பழங்களை பறிப்பான், கல்லெடுத்து அடிப்பான் இல்லையா, அந்த மாதிரி சொல்றார். காயாத மரத்தில் கல்லேறுபடுமோன்னு தாய்வானர் பாடுற, காய்த்த மரம் என்றால் கல்லேறுபடும் கட்டாயம் கல் விழுவோம் இல்லையா அப்படின்ற. அதுபோல மன்றத்து புன்னை, ஊர் பொதுவிலே வளர்ந்த ஒரு புன்னை மரம் போல் நான் மரம்படு துயரம், மன்றத்து புன்னை போல மரம்படும் துயரம், மரங்கள் எல்லாம் படுகின்ற துயரத்தை நான் அடைந்தேன் அப்படின்ற. அது மரம் என்ன துன்பப்படுது என்று சொன்னால் முதல்ல அதை மதிக்க மாட்டாங்க அந்த மரத்தை, முதல் விஷயம் ஒன்று. அப்புறம் பயனில்லாத மரம் என்றால் உடனே வெட்டிடுவான், வெட்டுறான், வெட்டுகின்ற துயரம். அல்லது அங்கங்கே கிளைகளையும் பட்டையும் செருக்கி கொண்டு போறது, இதெல்லாம் அந்த மரங்களுக்கு உள்ளது, மரம்படும் துயரம்னர். ஒன்று. அதுக்கப்புறம் உரையில எழுதுறாங்க, சில உரையில வருது அதெல்லாம். அந்த ஆதவ பாத பய சாயை என்று நான்கா இருக்குதான். ஆதவம்னா சூரியன், அது வெயில். பாதம்னா காற்று. பய சாயை என்றால் நீர் நிழல். இதெல்லாம் மிகுந்தால் மரத்துக்கு துன்பம்னு அடிப்படை. நிழல்லையே இருந்தால் மரம் வளராது. வெயிலை அது தாங்குது இல்லையா, அதுதான் தாங்குது, வெயில் தாங்குது. காற்றடித்தால் அசையுது அல்லது விழுந்தே போகுது இல்லையா. அதனால தண்ணீரும் அப்படித்தான், அதிகமான தண்ணீர் இருந்தால் அது உதவாது. இதெல்லாம் அதற்குள்ள குற்றங்கள். மரங்கள் மரத்துக்கே ஒரு இல்லையா சொல்லலாம், நாம நினைக்கிறோம் மரம், அதுக்கு அதுக்கு சில துன்பங்கள் இருக்கு இல்லையான்ற துன்பங்கள் அப்படின்னு. ஆதவ வாத பயசாயை என்று சிந்தாமணி உரையில வருதான், நோய் நான்கு நீங்கி என்று வருதான். இதெல்லாம் அங்க எழுதுறாங்க. அப்புறம் மன்றத்து புன்னை போல மரம்படும் துயரம் இல்லையா, அது மரமாக பிறந்ததால இவ்வளவு தொல்லை இல்லையா, அதுபோல் நான் மனிதனாக இப்பொழுது பிறந்து அனுபவிக்கின்ற துயரம் என்பதாலே அது பிராரத்த கர்மத்தை குறிக்கும். பிராரத்த கர்மம் இப்படி வந்து என்னை தாக்குகிறது என்றார். மரமாக பிறந்த பொழுது அந்த மரத்தினுடைய பிறவிக்கு என்ன துன்பம் வருகிறது என்றால் அப்பொழுது நடக்குது இல்லையா. எனவே துயரம் பிராரத்தம், துயரம் என்பது பிராரத்தமா இருக்கு. அது துன்பம் துயரம் ரெண்டு சொல்றாங்க பொதுவா. நான் என்னுடைய நினைவுபடி துயரம் என்றால் மனத்துல மனசுல இருப்பது துயரம், உடம்பிலே படுவதெல்லாம் துன்பம் அப்படின்றாங்க. மனத்துயர் மனசுல இருந்தால் அது மனக்கவலை சொல்ற இல்லையா, மனத்துயர். துன்பம் என்றால் உடம்புல வர்றது. அதனால சொற்கள் இருக்குது, இடும்பைன்னு ஒரு சொல் இருக்குது, இடும்பைன்னா துன்பம் தான், இடுக்கன்னா துன்பம் தான், தமிழ்ல நிறைய இருக்குது. அது எப்படி இருந்தாலும் நாம் எப்படி வைத்துக் கொள்ளணும், துன்பம் என்பதை காரணம் என்றும் துயரம் என்பதை காரியம்னு வைத்துக்கணும். துன்பம் காரணம், துன்பம் காரணம், நீ துன்பப்பட வேண்டும் என்று இருக்குது, அதான் காரணம். வினையினால வினையால வரும்போது வினையால் வரலாம், மற்றவர்களால் வரலாம், மூணா சொல்றோம் இல்லையா நம்ம, அந்த துன்பம் எப்படி மூணு வகையா வரலாம், ஆதி பௌதிகம் ஆதி அப்படி வரலாம், அது காரணம். அதனால் வருகின்ற துயரம் இருக்கு இல்லையா, அதனுடைய விளைவு என்ன, துயரப்படுறோம். எனவே அது காரியம். இதுல
எழுதுறார். பேரவை ஏற்றமாக வருது இல்லையா, 484வது பாட்டு வர. நான்காம் திருமுறையில் நிறைய நம்ம சொல்றோம், அசந்தியமா நான்காம் திருமுறை வச்சுக்கிறாலும் தெரியல, இப்ப கையில இருக்குதான்னு தெரியல. அதுல நான் 52வது பதியம், உயிர்நிலை உடம்பே காலான்னு பாட்டு, உயிர்நிலை உடம்பே காலான்னு வரும், உயிர்நிலை உடம்பே காலா 52வது பதிகம், ஆனா உயிர்நிலைன்னு வரும், உயிர்நிலை உடம்பே காலான்னு வரும். இருக்கு இல்லையா, அதான் அந்த உயிர்நிலை. நான் உயிர் நிலைக்கின்ற எது உடம்பு, உயிருக்கு நிலை எது, இருக்கின்ற இடம் எது, உடம்பு, உயிர்நிலை உடம்பு. அதுதான் கால், உள்ளமே தாழியாக துயரமே ஏற்றமாக துன்பக்கோல் அதனை பற்றி அப்படின்னு வருது. அது நீங்க பார்த்தா தெரியும், கிராமங்கள்ல உண்டு அதெல்லாம் பார்த்தா தெரியும். ஏற்றம் இறைக்கிற பொழுது என்ன பண்ணுவாங்க, பெரிய ரெண்டு ரெண்டு கொம்பு பெருசா இருக்கும், அதை நன்றா ஊன்றி இருப்பாங்க, அதற்கு மேல் இடையில ஏற்றம் ஒன்று இருக்கும், ஏற்றம் அது இப்படி போய் போய் வரா மாதிரி இருக்கும், இப்படி மூவிங்கா இருக்கும், இப்படி 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 போற பொழுது இந்த 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 கோளுடைய இந்த முனையில ஒரு பெரிய கயிறு கட்டி பெரிய சால் இருக்கும், அதான் அவர் பாழின்றார் தாழின்றார் சால். கிணறு இருக்கும், கிணத்துக்கு பக்கம்தான் பெருசா ஏற்றம் போட்டிருப்பாங்க, அதை மேலே ஏறுவாங்க, மேலே ஏறி அதை ஆட்டுவாங்க, இப்படி இப்படி ஆற்று பொழுது ஒரு பெரிய கொம்பு ஒன்று கையில் பிடிச்சிடுவாங்க, தான் விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு கொம்பு பிடிச்சிக்குவாங்க, காலினால் அழுத்துவாங்க, இந்த பக்கம் அழுத்துற பொழுது அந்த கிணத்துக்குள்ள அந்த தாடி போகும், கயிறோடு சேர்ந்து போகும், தண்ணீர் எடுத்துக்கும், இப்படி எடுத்தால் அது தண்ணீர் எடுத்துக்கொண்டு அப்படியே. இதுதான் ஏற்றமுறை, ஒவ்வொரு ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில். நான் இதை ஏற்றத்தையும் நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் பார்த்துருக்கேன், ஏற்றம் பார்த்துருக்கிற கவலை இறைத்தல்னு சொல்லுவாங்க, மாடுகளை பூட்டி கொண்டு இறைக்கிறது, அதுவும் இந்த மாதிரி ஒன்றுனா இறைக்கணும் கஷ்டம், இப்படி எடுத்துக்கொண்டு போய் மறுபடி வந்து இப்படி வந்து வந்து போவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை இறைப்பாங்க, அப்புறம் தான் மோட்டர் வந்து அப்புறம் பம்பெல்லாம் இப்போ வந்துடுச்சு. அந்த காலத்தில் ரொம்ப நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம். அந்த ஏற்றத்தில் கஷ்டப்படக்கூடாது என்பதுக்காக வெடிய காலே போயிடுவாங்க, 4 மணி 5 மணிக்குள்ளே போயிடுவாங்க, வெயிலில் ஏறி மிதிக்க முடியாது. அப்போ பாட்டெல்லாம் பாடுவாங்க, அதான் ஏற்ற பாட்டு பாடுவாங்க, அதில் தான் ஒருத்தர் மூங்கில் இலை மேலேன்னு பாடினா கம்பருக்கு அப்படின்னு பாடுவாங்க. அதனால அதை இங்க சொல்ற அதை என்ன, இப்படி வேளாளர் அவரு அந்த காலத்துல நிறைய பார்த்துருக்கிறார் இல்லையா, அவரு திருவாமூர்ல பார்த்துருக்கிறார்ல, அது இன்னைக்கு கூட கொஞ்சம் தண்ணி குறைவா இருக்கிற இடம் தான் அந்த பக்கம்லாம், விழுப்புரம் பண்ருட்டி பக்கம்லாம் போனா கொஞ்சம் தண்ணி குறைந்த இடம் திருவாமூர் இதெல்லாம். அதான் உயிர்நிலை உடம்பே காலாக உள்ளமே தாழியாக துயரமே ஏற்றமாக துன்பக்கோல்னு சொன்னார் பாருங்க, துயரம்தான் ஏற்றம்னார் அங்க இருக்கு, துன்பம் தான் கோல், அதான் அடிப்படை, அதை வைத்தான் அசைக்க முடியும், துயரமே ஏற்றமாக துன்பக்கோல் அதனை பற்றினேன் என்று, அந்த துயரம் துன்பம் ரெண்டு வருது பாரு. எனவே துன்பம் என்பது காரணம், துயரம் என்பது காரியம். அதான் அந்த துன்பத்துக்காக நான் சொன்னேன், மன்றத்து புன்னை போல மரம்படும் துயரம் எய்தி ஒன்றினால் உணரமாட்டேன். ஒன்றி இருந்து நினைக்கணும் இல்லையா, ஒன்றினான் உன்னை நினை வேண்டும், அப்படிதான் உணரல, ஒன்றினால் ஒன்றி உணர வேண்டும், ஒன்றினால் உணரமாட்டேன், உன்னையுள் வைக்க மாட்டேன்றார். அந்த ஒன்றுதல் என்பதற்கு இங்கே மேற்கொள்ள காட்டுறார், நல்லா இருக்கு சில இடங்கள். அதாவது இங்க பக்கத்திலே தான் 257 முன்பதிகம், முன்பதிகமா இருக்குது, நாம படிச்சுதான்
ஒன்றவே உணர்தீராகில் ஓங்காரத்து ஒருவனாகும் படிச்சு பாருங்க, நம்ம படிச்சதுதான் இதுக்கு முன்பதிகம். அதாவது வெண்ணிலாம் அதிகம் தன்னை விரிசடை அந்த பாட்டில் ஒன்றவே உணர்தீராகில் ஓங்காரத்து ஒருவன் ஆகும்னர். நீங்கள் பெருமானை ஒன்று எண்ணினால் அவன் உங்களுக்கு ஓங்காரத்து ஒருவன் ஏற்படுவான், ஆகும் என்றால் உங்களுக்கு வந்து நேர்படுவான். ஒன்றவே உணர்தீராகில் ஓங்காரத்து ஒருவன் ஆகும் வென்ற ஐம்புலன்கள் தம்மைனர். அது ஒன்றவே உணர்தல்னர். அதே போல இங்கே ஒன்றினால் உணரமாட்டேன், ஒன்றி நான் உணர வேண்டும்னர். திருக்கழிற்றுப்படியாரில் சும்மா குறிச்சு வச்சுங்க, இருந்தாலும் பார்க்க இருந்த பக்கத்தில் இருந்தால் எடுக்கலாம், நான் கூட அந்த பாட்டை பார்க்கணும்னு நினைக்கிறது. திருக்கழிற்றுப்படியாரில் 10வது பாட்டு ஒருமைப்படுகின்ற ஒரு அடையாளம் அது. ஒன்றும் குறியே குறியாகின்றது. ஒன்றும் குறி என்றால் மனம் ஒன்றுகின்ற அடையாளம். அதெல்லாம் மேற்கோளுக்காக சொல்றார். ஒன்றும் குறியே குறியாக என்று திருக்கிட்டு வருது. அப்ப நாம் ஒன்றுகின்ற குறி அடையாளம் எது? பெருமான் தான். அந்த குறி என்பது சிவக்குறியாக இருக்கிற சிவலிங்கம் தான். நீங்க உருவத்திருமேனியை நீங்கள் குறின்னு சொல்றது அவ்வளவு பொருந்தாது. அடையாளமாக இப்ப இப்ப சிறுவை குறி போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி குறி என்றால் அடையாளம் தான். நமக்கு சிவலிங்கம் அதுதான் குறி என்ற அருட்குறி என்று சொல்வாங்க. அருட்குறி சிவக்குறி ஒன்றும் குறியே குறியாக அதுக்காக தான் சொன்னேன். திருக்கிழப்படி அதுக்காக தான் மேற்கொள்ள காட்டுற அதுக்காக சொன்னேன். அதனால ஒன்றினால் உணரமாட்டேன், உன்னை உள் வைக்க மாட்டேன். உன்னை உள் வைத்தல் என்பதுதான் ஏகனாகி நிற்றல். உன்னை உள் வைத்தல் ஏகனாயிர் என்றால் தான் நல்லது. இறைபணி நிற்றல் நிற்கணும். அதாவது ஏகனாயிற்றல்னா என்ன அர்த்தம்? அவனையே எண்ணுதல், ஏகனாகுதல், ஒன்றுதல். அதான் ஒன்றினால் என்பது ஏகனாகி. உன்னையுள் வைத்தல் என்றால் எல்லாம் உன்னுடைய பணி அல்லவா என்று இறைபணி என்று எண்ண வேண்டும். இறைபணி என்றாக இறைமணியாக நிற்றல். அதான் அது நான் செய்ய மாட்டேன். அப்ப கன்றிய காலன் வந்து கருக்குடி விழுப்பதற்கே அன்றினான். அன்றினான் என்றால் பகை, அன்றுகளும் பகை, பகையாக வருகிறான் அர்த்தம். இதனை பகைத்தான் அர்த்தம். அன்றினான் அன்றினார் புறம் ஒன்று எரித்தன்னு வரும் பாட்டுல, திருமணத்து இது திருமறையில வரும் அன்றினார் புறம் என்று வரும். அன்றினார் என்றால் பகைவர்கள் அர்த்தம். அப்போ கன்றிய காலன் வந்து கருக்குடி விழுப்பதற்கே அன்றினான். என்னை மீண்டும் மீண்டும் கருப்பையில செலுத்த போறான். காலன் வந்தால் கருப்பையில் செலுத்த போறான். எனவே கன்றிய காலன் வந்து கருக்குழி விடுப்பதற்கே அன்றினான். எனவே அலம் வந்துட்டேன். அதிகை வீரட்டினரே என்று சொல்ற. எனவே என்னை நான் உன்னை உள் வைக்க மாட்டேன். காலன் வந்து என்னை அலைக்கழிக்க போகிறான். பெருமானே நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வருது. அதுக்கு ஒரு பாட்டு அழகா சொல்ற. அதாவது இதுல காலன் வரான்னா கணக்கு தானே? என்ன கணக்கு? இவருக்கு இந்த ஆயுள் முடிந்ததுன்னு சித்திரகுப்தன் சொல்லுகிறான். அதன்படி செலுத்தலாம் தான் சொல்றோம் இல்லையா. அதை சொல்றார். அவன் கணக்கெல்லாம் இருக்கட்டும், அவன் கணக்கு எழுதி வச்சுக்கிறான், அது வேணாம் எனக்குன்ற. அன்றினான் கன்றிய காலன் வந்து கருக்குழி விடுப்பதற்கே அன்றினான். இந்த கன்றிய காலன் அடிக்கடி சொல்லுவார், அங்க கூட சொல்லுவார். ஒன்றி இருந்தும் இல்லை கன்றிய காலன் இல்லையா, அந்த கோபிக்கின்ற காலன் அர்த்தம். கோபிக்கின்ற காலன் உயிர்கள் மேல் கோபித்துக் கொண்டு வருகிறான்னு நம்ம அடிக்கடி சொல்லுவான். ஏண்டா கோபிக்கிறான் அவனுக்கு, நமக்கு என்னடா என்ன, எத்தனை தடவை உயிரை எடுக்கிறது
அதனால கோபிக்கிறான் நாம சொல்றோம் இல்லையா. அத சொல்றார் அவன், இப்போ கணக்கு எப்ப பாரு பேங்க்ல கூட நீங்க பாருங்க, பேங்க்ல மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுத்துருவான், லோன் கொடுத்துருவான், அவன் கட்ட மாட்டான். போய் 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 கேட்கணும், ஏதோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு வச்சுங்க, மறுபடியும் லோன் அப்ளை பண்ணலாம். ஐயோ அவனா அவனுக்கு எப்படா மறுபடியும் கொடுக்கறது, கொடுத்த கடனே இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும்னு சொல்றான் இல்லையா. அந்த மாதிரி இவ எத்தின்டா இந்த பாவ கணக்கையும் ஏத்துக்கொண்டு அவன் நரகத்துல போடுறது என்று கோபிக்கிறானாம். ஆனா கன்றிய காலனை காலாறு கடிந்தான்னாரு. இங்க என்ன சொல்றாரு, இவர் தானே பாடுறாரு, அதான் அழுது காமுற்று அரற்றுகின்றாலையும் தொழுது பூமலை தூய் துரிக்கின்றார் அவளை எல்லாம் எழுதும் கீழ்கணக்கினார் இல்லையா, பொழுதுபோக்கி புறக்கணும் எழுது கீழ்கணக்கினார். இதுவார் உன்னுடைய கணக்கில் வைத்துக்க என்ன, நீ தான் எழுதும் கீழ்கணக்கு. இன்னும் ரீசனே, என்னுடைய கணக்கெல்லாம் நீ எழுதுற வச்சுக்காத, கால கணக்கில் வச்சுக்காது. அதான் சொல்றாரு, அதுக்கு 938 பாட்டுக்கு வெம்மை நமர்ந்தர் 96 பதிகம், 4வது 4 திருமுறையில 96 பதிகம், வெம்மை நமன் தமர் மிக்கு விரவி, வெம்மை நமன் தமர் மிக்கு விரவி விழுப்பதன் முன் இம்மை உன் தாள் என்ற நெஞ்சத்து எழுதிவை, இங்கு இகழில் அம்மை அடியேற்க அருளது என்பது இங்கு ஆரறிவார் செம்மை தரு சத்திய உற்றத்துறையும் சிவக்கொடுந்து என்ற. அப்பா உருடைய நெஞ்சத்துல நீ எழுதி வைகின்ற, உன்னுடைய திருவடியை என்னுடைய நெஞ்சத்துல எழுதுன்ற. வெம்மை நமன் தமர் மிக்குன்னு, நமன் தமர் என்றால் யமதூதர்கள், யமதூதர்கள் மிகுந்து வருகிறார்கள், அவர்கள் வந்து என்னை அழைத்துக் கொள்வதற்கு முன்னாலே இம்மை இந்த பிறவில் உன் தாள் என்ற நெஞ்சத்தை எழுதி வை, உன்னுடைய திருவடியை என்ன நெஞ்சத்துல எழுதி வை, இங்கு இகழில் அப்படி எழுதாம எழுதாவிட்டா என்ன பண்ணுவாங்க, அம்மை அடியேற்கு அருளது என்பது இங்கு ஆறு அறிவார், எனக்கு பெருமான் அருள்வான்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை இவருக்கு யாருக்கு தெரியும், எனவே யாருக்கு நான் சொல்றது, எனவே எல்லாரும் போல நான் இறந்து பிறக்க கூடாது, அம்மை அடியேற்கு அருளது என்பது இங்கு ஆறு அறிவார், நிச்சயமாக எனக்கு பெருமான் திருவிடை தருவான், அந்த அம்மையை தருவான் என்றது யார் தெரிவார், எனவே அந்த செம்மை தரு, செம்மை என்றால் பேர்ந்த வீடு, செம்மை செம்மை தரு சத்தியமுற்ற துறையும் சிவக்கொழுந்தே நீ அல்லவா சொல்ல வேண்டும், நீதான் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், இந்த பிறவில இல்லை அடுத்த பிறவில எனக்கு தருவான் நான் சொல்றேன், அம்மை அடியேற்கு அருள்வாய் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன சொல்றேன், இந்த பிறவிலே உனக்கு அருளப்பா அடுத்த பிறவை அருள போறான்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எனவே என்னுடைய நெஞ்சத்தை எழுதி வைத்தால், உன்னுடைய திருவிடை எழுதி வைத்தால் எனக்கு ஒருவேளை அடுத்த பிறவி இருந்தாலும் உன்னை நினைக்கின்ற பிறவியாக இருக்கும், அடுத்த பிறவி வந்தால் உன்னை நினைக்கின்ற பிறவியா இருக்கும், அல்லது வீடு பேர் கிடைக்கும், அல்லது செம்மை தருதல். அப்போ வெம்மை தூதர்களெல்லாம் வெம்மையானவர்கள், இந்த பிறவி எனக்கு இம்மை, அடுத்த பிறவி அம்மை, அதுக்கு நீ செம்மை தரணுன்றது, அம்மை தந்தாலும் சரி செம்மை தந்தாலும் சரி உன்னுடைய திருவடி எனக்கு வேண்டும், அம்மை அடுத்த பிறவி வந்தால் எனக்கு வினையினால வரலாம், அடுத்த பிறவி வந்தாலும் உன்னை மறக்காம இருக்கணும், எனவே நெஞ்சத்தை எழுதி வச்சுட்டு இப்பவே நம்மாலும் எழுதி வச்சுட்டு கணக்குல, அவன் கணக்குல எழுதாத என்று, இம்மை உன் தாள் என்ற நெஞ்சத்தை எழுதி வை, இங்கு இகழ்ந்தால் நீ என்னை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, இகழ்ந்தால் அடுத்த பிறவிலே உன்னை நீ என்னை அருள்வாய் நான் சொன்னா நம்புவாங்களா, நம்ப மாட்டா, எனவே அம்மை அடியேற்கு அருளுது என்பது இங்கு யார் அறிவார், செம்மை தரு சத்தியமுற்ற துறையும் சிவக்கொழுந்தேன், அதனால இப்பிறவியிலேயே உனக்கு உன்னை நான் அடைய வேண்டும், அதான் அர்த்தம். அடுத்த பிறவி இல்லாம இந்த பிறவிலேயே எனக்கு தந்துவிடு இம்மை என்ற. சரி, அதை வந்து நாம் இன்னைக்கு நிறுத்தலாம் நினைக்கிறேன். அந்த மேற்கோளை மட்டும் அங்கங்க எனக்கு குறிச்சிங்க, குறிச்சிட்டா ஐயா ஒரு கேள்வி, ஏன் உத்தரகோசம் அங்கே மூவர் பாடல ஐயா, உத்தரகோசம் ஒக்கடைக்கே இல்லையா, அதான் நமக்கு அது திருப்பெருந்துறையும் பாடல இல்ல, அது அது அதுவும் பாடல, அது அதுவும் இல்ல, அதுவும் இல்ல, அதுவும் பாடல, அதான் அவங்க
அதுக்கு என்ன காரணம்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. சில இடங்கள்ல இப்போ மாணிக்க வாசகர் தொடர்களை பாவிக்கிறார். வருது 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 வருது. மற்றவங்கன்னா அந்த மாதிரி ஒரு போக்கு அவர்களுக்கு திருமுறையில. இப்போ ஞான சம்பந்தர் கூட பாருங்க, அப்புறம் சொல்லல இல்லையா, அவர் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறார். அது அவங்க அவங்கெல்லாம் வந்து பெரியவங்க, அவங்கெல்லாம் நாம் வைத்து பாடக்கூடாது என்று அவர் எண்ணி இருக்கலாம். அவர் மற்றவங்களாம் வைத்து பாடுறாரு இல்லையா, மற்ற நாயன் மங்கையரசியர் எல்லாம் வச்சு பாடுறாரு இல்லையா, அவங்க இரண்டு பேரையும். ஆமா, நான் அதை மயிலாப்பூர்ல பேசும்போது நான் சொன்னேன், ஞானசம்பந்தரை வந்து அப்பர் வெளிப்படையா பாடுறாரு, ரெண்டு இடத்துல பாடுறாரு. கடுமல ஊரருக்கு அம்பொன் ஆயிரம் கொடுப்பற போலும்னு பாடுறார். அங்கேயும் கூட திறப்பிக்க திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி நின்றாரு உன்னின்றார்னு பாடுறார். அந்த மாதிரி ஞானசம்பந்தர் அப்புறம் எங்கேயும் சொல்லலை. அதுக்கு காரணம் அவர் மேல இருக்கிற மரியாதை. அவரை நாம வைத்து பாடக்கூடாது. அவர் பெருமான் ஆட்கொள்ளப்பட்டவர், அவர் அவருக்கு தனியா இருக்கு, அவருடைய ஸ்டைலும் அவர் தனி. நாம வைத்து அவர் என்ன சிறப்பிக்கிறது, நாம் இப்ப வாழ்த்த வயதில்லைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நாம யாரு அவரை சிறப்பிக்கிறது என்று அவர் பாடாம இருந்திருக்கலாம் என்றது. அதே போல திருப்பெருந்துறையை கூட பாடி இருக்கலாம், பெரும்பாலும் உத்தரகோசமங்கெல்லாம் பாடி இருக்கலாம், ஆனால் கிடைக்கலைன்னு நம்ம சொல்றதா. சில சமயங்கள்ல அவரால் இருக்கிற சூழ்நிலையில் பாட முடியாம கூட போயிடுச்சு சிலதெல்லாம். அப்படியும் சில இடத்த சேக்கிரார் சொல்றார், அங்க போனாருன்னு சொல்றாரு தவிர பதிகம் பாடல. எல்லா தலங்களிலும் சென்று பதிகம் பாடினார் நம்மளால சொல்ல முடியாது. அதனால திருப்பெருந்துறை உத்தரகோச மங்கை எல்லாம் நான் நினைக்கிறது அப்படி நினைக்கிறேன், மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட இடம் உத்தரகோச மங்கை அவருக்குள்ள சிறப்பான இடம். எனவே நாம் அங்க பொதுவா போய் ஒன்னா வழிபாடு செய்யலாமே தவிர பாட வேண்டாம் எண்ணிருக்கலாம், அதிகம் பாட வேண்டாம் எண்ணிருக்கலாம். அதுக்கு நம்ம காரணம் சரியா சொல்ல முடியல. தரிசனம் செய்திருக்கலாம், அவ்வளவு பெரிய தலத்தை தரிசனம் செய்யற பொழுது பாடி இருக்கலாம். மாணிக்க வாசகருக்கு உரிய இடமாக உரிய தலமாக ஆன்மார்த்தமா இருக்குது. ஏன்னா அது ஏறக்குறைய ஆன்மார்த்தம் தானே அவருக்கு அந்த இடம் திருப்பெருந்துறையெல்லாம். அதனால ஆன்மார்த்தமா இருப்பதை நாம் பாட வேண்டாமோன்னு எண்ணிருக்கலாம். அது நம்ம இன்றைக்கு சரியா காரணத்தை நம்மளால சொல்ல முடியல அடிப்படை. இது அப்படிதான் எனக்கு ஞாபகம். திருவண்ணாமலை பதிகம் சுந்தரது இருக்குதா, எனக்கு அப்படி ஞாபகம் இல்லாத மாதிரி. டாக்டர் அதை செக் பண்ண முடியுமா உங்களால் அப்புறம்? அதுல திருவண்ணாமலை பாருங்க, சுந்தரர் பதிக திருவண்ணாமலை பதிகம். அண்ணாமலை பதிகம் போட்டுருக்கா பாருங்க. பாட்டே இருக்காது, அதுதான் கேக்குறேன். திருவண்ணாமலை பதிகம் இல்ல இல்லன்ற ஞாபகம். அதான் அவரு திருவண்ணாமலை இப்ப ஆனைக்காவில் அரணே பரணே அண்ணாமலையாரின் பாடுறாரு. அது மாதிரி பேரூரையாய் பட்டித்துறையான பேரூரை பட்டின்னு வருது. அப்போ அதெல்லாம் குறிக்கிறாரு. அது தனியா பதிகம் இருக்குதா என்றால் இல்லையே, பதிகம் காணும். அவிராசி வரையில் போற, கொங்கு நாட்டுக்கு போறாரு, அவிராசி போடுற பேரூர் பக்கம் தானே, அது கிடைக்கல. அந்த மாதிரி அவர் பாடி இருப்பாரு, கிடைக்காம போலாம். அண்ணாமலை அவர் பாடாம இருந்திருப்பாரா திருவண்ணாமலை என்று நினைக்கிறோம். நாம் இப்படி நினைக்கிறோம். இன்னைக்கு அவருடைய சூழ்நிலையில் தொண்டை நாட்டுக்கு வர்ற பொழுது வேறு ரூட் எடுத்து வந்திருக்கலாம் அவர், வேறு ரூட் எடுத்து. ஆனா திருவண்ணாமலை பக்கமா இருக்குது, அவரு எல்லாம் பக்கமா திருவண்ணாமலை தொலைவு கிடையாது, அவருக்கு தொலைவு கிடையாது. ஆனால் அது நமக்கு கிடைக்கல. அதனால அவர் பாடாம இருந்திருப்பான்னு சொல்ல முடியாது நம்மளால பெருமை. ஏன்னா அண்ணாமலை முக்கியமான இடம். அதுதான் நம்ம நான் நினைக்கிறது, சுந்தர பார்க்கும் பொழுது நினைக்கிறது அது மாதிரி. அதனால நமக்கு ஏன் பாடவில்லைன்றது நம்ம காரணம் சரியா சொல்ல முடியல.
நான் நினைக்கிறது இப்படி, அது ஆன்மார்த்தமாக மாணிக்க வாசகருக்கு ஆட்கொண்ட இடம் ஆன்மார்த்தமாக, அது ஆன்மார்த்தமா தானே சொல்றாரு, ஆத்மலிங்கம் தானே சொல்றார், அவருக்குரிய ஆன்மார்த்தமா எண்ணிருக்கிறார் திருப்பெருந்துறை சிவன். அதனால அவருக்குரிய ஆன்மார்த்தம் அதை நாம வந்து போய் வணங்க வேண்டுமே தவிர தனியா பாடவே இப்போ போற்றி பாட வேண்டும்னு இல்லை. ஏன்னா ஆன்மார்த்தத்தை நான் இப்ப பாட முடியாது நம்மளால. இப்போ உங்களுடைய ஆன்மார்த்தத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி எண்ணிருக்கலாம். மற்ற தலங்கள்லாம் அப்படி இல்லை. மற்ற தலங்கள்லாம் அவங்க பாடுறாங்க, பொதுவா அந்த ஊருக்கு பதிகம் வேண்டும்னு பாடுறாங்க, பெருமானே எண்ணியே பாடுறாங்க அந்த ஊர். அதனால அவர் விட்டுருக்கலாமோ நான் நினைக்கிறது உண்டு. நான் நீங்க சொல்றதை நான் அடிக்கடி நினைச்சிருக்கிறேன், ஏன் அது ஏன் பாடலை அவங்க? அதனால திருவாசக தலங்கள்லேயே தனியா இருக்கு பாருங்க, திருவாசக தலங்களே தனியா, அது அதுல இருக்கிறதெல்லாம் தனியா இருக்கு இல்லையா, அதனால இருக்குது. ஒரு பெரிய இதுதான் முக்கியமான வாணிக வாசகர். அது எல்லா வகையிலும் அவர் தனியா இருக்கிறார் மாணிக்க வாசகர் இல்லையா. அவருடைய போக்கு ஞானமார்க்கமா இருப்பது, அவர் பெருமானவரை ஆட்கொண்டது, நரியை பரியாக்கியதெல்லாம் அவருக்கு தனியா செய்த இளவு சிறப்புகள் இல்லையா. விட்டுட்டு போயிட்டது தில்லைக்கு வான்னு சொன்னது இதெல்லாம் அதான் ஆட்பாலவருக்கு அருளும் பண்ணம்ட்டாரு ஞான சம்பந்தர். அது ஒவ்வொரு வகையா இருக்கும், அதுக்கு காரணம் சொல்ல முடியாது அப்படின்ட்டாரு அடிப்படையா.